வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு படம் எங்களை செஞ்சிச்சு, அந்த படத்தை நாங்க செய்யறதுக்காக இன்னைக்கு வந்து ஒண்ணு கூடியிருக்கோம். இது வந்து சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளியே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நடிச்சு அந்த படம் பேர் என்னங்க? விசுவாசமா? வீரம் அண்ணாத்த. அண்ணா வீரம் அண்ணாத்த அண்ணாத்த ஓகே அண்ணாத்த என்ற இந்த அருமையான திரைப்படத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பேசலாம்னு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா, கொல்கத்தா தங்கச்சி அப்புறம் அஜித் அப்புறம் மொட்டராஜேந்திரன் இப்படியா நீங்க கேட்கலாம். இல்ல இது வந்து வேற மொட்டராஜேந்திரன் சூரி. ஆமா ஆமா, மொட்டராஜேந்திரன் தான். இல்ல அதுக்காண்டி ஒரு ஆறு பேரை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்க பண்ற இந்த அறப்பறை அனைத்தையுமே இன்னைக்கு வந்து விழாவிலேயே நம்ம பேச போறோம். கதை சுருக்கம் என்னன்னா, இப்ப வந்து அண்ணன் வந்து ஒரு ஊர்ல இருப்பாரு, தங்கச்சி கல்யாணம் பண்ணி வேற ஊர்ல இருக்கும், அங்க வந்து தங்கச்சி புருஷனுக்கு வந்து வேற எதிரிகளால பண்ண வரும், அதனால தங்க அண்ணா வந்து மூஞ்சில சந்தனம் பூசிக்கிட்டு தக்க தகிட திக்கு தகிட தக்க திக்கு திக்கு இப்படி பேசுறீங்களே, அண்ணன் யாருன்னு தெரியுமா? யாரு அண்ணன்? பிரைம் மினிஸ்டரா? அதெல்லாம் இல்ல. அப்ப சீஃப் மினிஸ்டரா? அதெல்லாம் இல்லைங்க. சரி, அப்ப யாருங்க? அவரு ஊராட்சி மன்ற தலைவர் காளையன். சரி, சோக்கர் டைம் ஆயிடுச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்க, இப்ப நான் சொன்னே இது எல்லாம் திருப்பாச்சி கதை. இந்த திருப்பாச்சியில இருந்த விறுவிறுப்பு சுறுசுறுப்பு கூட இந்த படத்துல ஒரு கால்வாசி இருந்தா கூட நம்ம உட்காந்து பாத்துருக்கலாம். ஆனா என்னன்னா, ஒரு விஷயம் நம்ம பாராட்டணும் இந்த படத்தை. என்னன்னு கேட்டீங்கன்னா கக்காசி, நம்ம வந்து இந்த படத்துல வந்து நம்மளை வந்து போர் அடிக்கிற மாதிரி இந்த வள 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 வளன்னு கூட்டு போச்சு. ஒரு கடைசியா ஒரு படம் பார்த்து ரொம்ப சலுப்பா இருந்துச்சுங்க. அது என்ன பண்ணாது? இல்லங்க, அண்ணாத்துக்கு முன்னாடிங்க. இல்ல, அண்ணாத்த பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி மத்த சலிப்பான படம் எல்லாமே எனக்கு மறந்து போயிருச்சுங்க. இல்லங்க, அது ரொம்ப ரொம்ப படத்தை வந்து நான் வந்து கண்டென்ட்டும் இல்லாம ரொம்ப சலுப்பா கொண்டு போயிட்டு இல்லாம என்ன பண்றாங்க, அப்பப்ப நமக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க, திடீர்னு நம்மள வந்து என்னடா இது இப்படி எடுத்துட்டு வச்சிருக்கானுன்ட்டு. ருத்ர தாண்டவம் தான் பார்த்தோம். ருத்ர தாண்டவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, கண்டென்ட் வந்து அங்கங்க எப்பயாவது தரானே தவிர, மத்த நேரம்லாம் இந்த அரிசியை வந்து இந்த சல்லடல போட்டு விட்டு விட்டு பண்ணிட்டே இருப்பாங்க தெரியுமா. இது மேட்ரு முடிவுக்கே வராதான் ஒரே விஷயத்த பாத்துக்கிட்டே கடுப்பு பாக்குறதுக்கு, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம வரும்போது சல சல சலன்னு போயிட்டே இருந்துச்சு. அப்படி இல்லாம இந்த படத்துல பல விதமான ஏரியாக்கள்ல பல ஏரியாங்கள நமக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க. குறிப்பா வந்து இந்த எனக்கு ரொம்ப பிடித்த கண்டென்ட் வந்து எப்படி வந்து நார்மலைஸ் பண்றாங்க. நாளை பின்னா நீங்க எல்லாம் சின்ன பசங்க எல்லாரும் தியேட்டருக்கு வந்திருக்கீங்க, நாளைக்கு வளர்ந்த பின்னா நீங்க வந்து பல விதமான பானோகிராஃபி எல்லாம் நீங்க எக்ஸ்போஸ் ஆகக்கூடும். அப்ப நீங்க இந்த குக்கோல்டு போர்னோகிராஃபி வரும்போது நீங்க ஏதோ அந்நியம் பட்டு நினைக்காதீங்க, அது வந்து அதுவும் ஒரு போர்னோகிராஃபி ஜானர் அப்படிங்கறத புரிய வைக்கிற வகையில எப்படி வந்து புருஷனை இங்க வச்சுக்கிட்டு மீனா வந்து அவரோட அத்தன் கூட கண்ணைய ரொம்ப நல்லவருங்க, ஊருக்குள்ள வந்து வயசு பொம்பளை பிள்ளைய கூட அவர்கிட்ட விட்டுட்டு போலாங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்க. அப்புறமா இந்த கரும்பு காட்டுக்குள்ள போயிருவாரு, அப்புறம் வெளியில வந்து இது சத்தியனா இல்ல அது அந்த சத்தியசான்னு தெரியல, ரெண்டு முடிச்சாலும் ஒரு தம்பி கேரக்டருக்கு வெக்கங்கெட்ட கம்பி கேரக்டர் நடிச்சிருப்பாப்ல. அதாவது நீங்க வந்து எந்த ஹென்டை படத்தை டவுன்லோட் பண்ணாலும் வெளியில தம்பி டக்குன்னு டோரை திறக்கும் போது உள்ள கதற கதறதுனாலதான் இந்த காட்சிகள்லாம் இருக்கும். இது இது வந்து அது ஏன் இப்படிதான் என்ன நல்லா பேசிட்டு ரிவியூவா இப்படி நாலு பேர் கேட்க முடியாத மாதிரி பேசிட்டு ஆசிரியம் நினைக்கலாம். இப்படிதான் அந்த படத்துலயும் சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ணியிருந்தாங்க. கரும்பு காட்டுக்குள்ள யாருமே பார்க்க முடியாது, அக்கா கூட டவரிட்டு வந்தேன் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் முன்னாடி போய் தனியா யாருமே இல்லாதப்ப என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் வெளியில விளக்கு பிடிச்சிட்டு இருந்தேனே. ஆமா, அப்படி எல்லாம் ஓபனா நல்லா ஃப்ரீயா பேசிக்கிறாங்க, அதனால அவங்க என்ன பண்றாங்க பேசிக்கலாம். அத கேட்டுட்டு ஓ அப்படியா நீ கேட்டுக்கிட்டே வந்த இவனோ யாரு நம்ம லிவிங் ஸ்டோன். ஆமா ஆமா, அப்புறம் நம்ம பாண்டியராஜன். பாண்டியராஜன் எல்லாருமே, அதாவது பாண்டியராஜன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுன்றது எனக்கு முன்னாடி தெரியும். ஏன் தெரியுமா? அவர் எறும்பு செவிலியும் நடிக்க ஆரம்பிச்சார், அதனால அவர் கொஞ்சம் பாவலாம். அப்ப பாண்டியராஜன் வந்து நம்ம கௌதம் வாசுதேவ மேனனுக்கு போட்டியே வந்துட்டாரு. அவர் அவர் ஏற்கனவே அல்வா வாசவா மாறிட்டாரு. அல்வா வாசவ என்னைக்குமே கௌதம் மேனா இருந்தது கிடையாது, அவர் அல்வா வாசவா தான் இருந்துட்டு இறந்து போயிருக்காரு. ஆனா இவனுக்குதான் இப்ப நான் தாண்டா அல்வா வாசவங்கிற போட்டி போடுறானு அந்த ரோலுக்கு, சூப்பர் ஸ்டார் போட்டிக்கு இந்த பட்டத்து கூட இவ்வளவு போட்டி வந்தது கிடையாது. இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அதனால நிறைய குக்கோல்டு
வந்து இப்படி எல்லாம் நாளைக்கு பின்ன பார்க்க வேண்டி இருக்கலாம் நீங்க, அதனால அது சலுப்பா கிடைக்காதீங்க. இப்ப என்னன்னா 45-50 வருஷம் ஆளா இருந்தாலும் கல்யாணம் ஆகாத ஆளா இருந்தாலும் அந்த மாம பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகியிருந்தாலும் அதுங்க வந்து ஒரு பூமர் ஆண்டிகளாக ஆகியிருந்தாலும் எனக்கு வந்து இன்னும் லைட்டா மேல ஆசை இருக்கு. ஆமா, பர்னிங் டிசைர் இருக்க மில்க் அப்படிங்கிறாங்க. அதான் அப்படி வளம் வருகிறார் காளையன். இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணோம். கொல்கட்டாவே வந்து அப்படியே கதி கலைஞ்சிட்டு இருக்கும். யார் அண்ணாத்த, ஹூ இஸ் அண்ணாத்த, இந்த அண்ணாத்தன்ற பேர் அப்படி எல்லாருமே தேடுறாங்க. இஸ் இட் அ பேர்ட், ஏரோப்ளேன், நோ இட்ஸ் அண்ணாத்த அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது. எல்லாரும் அண்ணாத்தையிடம் தேடிட்டு இருக்காங்க, ஹூ இஸ் அண்ணாத்த அப்படின்னு சொல்லும் போது அங்கேயே கட் பண்ணிட்டு இன்னொரு ஃபிலிம் கொண்டு வரோம். யார் இந்த பூமிநாதன், யார் இந்த பூமிநாதன் எடுத்த உடனே ரெண்டு பேர் அடிச்சு, எங்கடா அண்ணாத்த, அண்ணாத்து இறக்கு இடத்த நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா, ஆனா அண்ணாத்து இருக்க இடத்த கண்டுபிடிச்சாருங்கண்ணே, அண்ணாத்து இருக்க இடத்த இவங்க கண்டுபிடிக்கலடா. இல்ல இல்ல இல்ல, ஏங்க நீங்க படத்தோட ஒன்றி பாக்கலங்க, நான் ஒன்றி பாத்துருக்கேங்க. அதாவது எடுத்த உடனே இவனுங்க வந்து தேடிக்கிட்டு இருப்பானுங்க, தேடு தேடு ஓடு ஓடு அப்படின்னு இருப்பான். அண்ணாத்த எங்க, தேடு தேடு ஓடு ஓடு, என்னடா டைலாக் எழுதுற, இதெல்லாம் ஒரு டைலாகா, ருத்ர பிரபாகன் கொத்த எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி டே காளையா அப்படின்னு தேடி இருந்தா அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் பரபரப்பா இருந்திருக்கும். என்ன அந்த சீனே வச்சுட்டு ரொம்ப டேங்கா இதை பண்ணிட்ட மாதிரி அவன் வந்து இன்னமும் அடிச்சுட்டு இருக்கான், தடிக்க தடிச்சது என்ன. அதை எங்க நீங்க பாக்குறீங்க கருமா, வியர்ட் ஃபெட்டிஷ் பட் ஓகே. என்னங்க மூணு காரோட மோகன் ஜி இன்டர்வியூ கொடுக்குறாரு, ஸ்டார் குழந்தையாக இருப்பாரோ அப்படின்னு இருக்கு ஐயப்பன் இருந்தது. அப்புறம்தான் இப்படி உத்தரப்புறம் பாக்குறான்னு சொல்லிட்டு ஏதோ டேங்க் பண்ணிட்ட மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டதுனால அது மூணு கால் ஒரு கால் முளைச்சிட்டதாக நான் உணர்ந்தேன். இல்ல இப்ப அவன் அந்த அந்த இடத்துல டயலாக்ஸ்லாம் அந்த ரெண்டு பேரும் அடிச்சு போட்டு அப்பயே வந்து கிரிஞ்சுக்கு ஊவண்ணா போட்டு ஆரம்பிச்சிட்டான். நம்ம கிட்ட அண்ணாத்தா மாத்தல மாட்டலடா, நாம தான்டா அண்ணாத்த கிட்ட மாட்டிருக்கோம். அது வந்து குறியீடு தெரியுதா, ஹிடன் லேயர்ஸ், நம்மளை பார்த்து வைக்கிற ஹிடன் லேயர்ஸ். அது குறியீடு மட்டும் இல்ல, இது என்னன்னா சீர்த்த சிவா வந்து அவரு முன்னாடி எடுத்த படத்தோட ரெஃபரன்ஸ். ஹீரோக்கு உள்ள அவன சாதாரண இல்ல, அப்ப என்ன அமிச்சா, நீ நாலு பேர் அடிக்கதான அமைச்சிருக்க. அவன் நடந்து வருவான், அவனை நீங்க ஈஸியா ஜெயிக்க முடியாது. எனக்கே ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கடா, அதான் நான் சொன்னல பொண்டாட்டிய கூட அக்கா தங்கச்சியா பாக்குற சத்திரிய தர்மத்துல பிறந்தவன்டா. சரிடா, யாரு செவரு, செவரு செவரு தான் நல்ல கிரிப்பா இருக்கும். அப்படியே அந்த டைலாக் பேசி ஆரம்பிச்ச உடனே இவரோட ஒரு மோனலாக் வரும், வாழ்க்கைன்றது ஒரு குழந்தை மாதிரி, ஹூ த கான்வர்சேஷன் லைக் திஸ், என்னடா ஓப்பனிங்ல நின்று. சரிட்டு அதை பேசிடுறான், பேசிட்டு எனக்கு ஆனா மொத நாள்ல இந்த மீமு இதெல்லாம் இவனுங்க கிரிட்டிக்ஸ் எல்லாம் கழுவி ஊத்துறதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி போய் குதிப்போம்ட்டு குதிச்ச அந்த பாலுங்கணத்துல. ஆனா ஆரம்பிச்சோடையும் எனக்கு ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு, ஏன்னா வெற்றிமாறன் ஸ்டைல்ல வந்து படம் ஓபன் ஆச்சு. வெற்றிமாறனோட ஸ்கிரீன் பிளே ஸ்டைல்ல அத கவனிச்சிங்களா? இல்ல இல்ல, இது வெற்றிமாறனுக்கு தெரியுமா, தெரிஞ்சா நான் இந்த ஸ்டைல்ல படமே எடுக்க மாட்டேன்னு போயிடுவாரு. இதே ஏன் வெற்றிமாறன் அப்படின்னு சொல்றேன்னா, சமீப காலமா வெற்றிமாறன் எடுக்கிற படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, ஏன் அவரோட பிலிமோகிராஃபியே ரொம்ப சின்னதுதான், அதுல 90% மேல ஐ திங்க் அந்த விசாரணையை தவிர்த்துட்டு ஒரு கான்ஃபிளிக்ட்ல தான் ஒரு கதை ஆரம்பிக்கும். ஒரு கான்ஃபிளிக்ட்ல அந்த புரொட்டாகனிஸ்ட் வந்து ஒரு பிரச்சனையில இருப்பான், ராத்திரியில் தான் ஒரு படம் நடக்கும், ஆரம்பிக்கும் ஓப்பன் ஆகிறதே ராத்திரியில் தான். இப்போது இது பொல்லாதவன் பார்த்தீங்கன்னா வெட்டிட்டு பிரபு உட்காந்துருப்பான், அதே மாதிரி இங்கே அசுரனில் பார்த்தீங்கன்னா சிவசாமியும் சிதம்பரமும் அந்த காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு என்னாச்சு தெரியுமா, ஏன் தெரியுமா அப்படி ஆனாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும், அதில் கதை வரும். இது என்னடான்னா இவனும் இதே மாதிரி ஆரம்பித்து 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு, அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ட்டு நம்ம காளையன் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லாரம்பாரு, அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ள ஒரு அப்பத்தா வந்து அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லும். என்னது இது, கிறிஸ்டோபர் நோலனோட ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான இன்செப்ஷன் மாதிரி லேயருக்குள்ள லேயர் வச்சு ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சானுங்க. இது வந்து அவங்க மத்த இது அண்ணாத்த ரோஸ்ட் இல்ல, இது வெற்றிமாறன் கிறிஸ்டோபர் நோலன் ரோஸ்ட். அப்படி ஆரம்பிச்சு அப்புறம் வச்சு செதைச்சிட்டானுங்க. இதெல்லாம் இருக்கட்டும்ங்க, இது இந்த படம் ஆரம்பிச்ச விதம், அப்புறம் 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு, அவன் தங்கச்சிக்காக உயிரே கொடுக்குறான், அந்த அப்படியே அந்த ட்ரெயினே நிப்பாட்டி ஃபுல்லா எல்லாருக்கும் எல்லையும் வெட்டி கொடுக்கறது, இவங்க தங்கச்சி மேல பாசமா இருக்கான்னு தான் எனக்கு புரியுது. அதுக்காக எல்லாருக்கும் இளநீ, எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ், எல்லாருக்கும் தர்பீஸ்,
அப்புறம் பார்த்தா என்னது ஸ்டேஷன் எல்லாரும் மயங்கி கிடக்குற அடுத்த ஸ்டேஷன் அண்ணா தாலுக வந்து நகை எல்லாம் கழட்டுறாங்க நல்லா இருக்கும் நகை பணம். அப்ப அண்ணாத்த வந்து தென்னாட்டையாண்டீங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் வச்சு அந்த தங்கச்சி வந்து பாசமா இறக்கி கூட்டு வந்து அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாரு. அண்ணன் சொல்றதான் நான் சொல்லுவேன்னு சொல்லுவா. அந்த மாதிரி என்னாச்சுன்னா ஓகேன்றா. அப்பதான் வந்து ஏன்னா நான் கூட நினைச்சேன் இந்த எப்ப அந்த குஷ்புவை கூப்பிட்டு வந்தாங்களோ மீனா கூப்பிட்டு வந்து அந்த மியூசிக் எல்லாம் போட்டாங்களோ அப்பவே அந்த பழைய இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்களே ஒரு நாள் நல்லா கூட காமெடி எல்லாம் போகணும் கூட நினைச்சேங்க நான். எப்ப சத்தியனும் சத்தியசம் வர வரைக்கும் அவனுக்கு வந்த உடனே அது என்ன நண்பன் படத்துல அவன் காமெடின்னு நினைச்சு ரெண்டு பண்ணதை இன்னமும் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கான் பிரதர். கொஞ்சம் கூட நண்பன் படத்துல ஏன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது வந்து ஒரிஜினல் எது த்ரீ இடியட்ஸ்ல அந்த கேரக்டர் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுங்க. அது அந்த மாதிரி கேரக்டர் அது இல்ல. நீங்க இதெல்லாம் உங்களுடைய உங்களுடைய ஆதங்கம் வந்து புரியுது ஒண்ணும் இல்லைங்க. வந்து டோபிராமா ஒரு 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 பல கோடி ரூபாய் பட்ஜெட்ல வந்து ரெடி ஆகுற ஒரு சினிமா, அதுல வந்து நீங்க காமெடியெல்லாம் நடிக்கிறது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. என்ன மாதிரியான காமெடிஸ் எல்லாம் பண்ணுவீங்க? ஏற்கனவே இருக்கிற காமெடி அப்புறம் புதுசா என்ன சுச்சுவேஷனோ அதுல அந்த மாதிரி எழுதி கொடுத்து வேலை பார்ப்போம் இல்லையா? ஆமா அதான் உண்மை. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்ல. லீ அப்படின்னு முடியற மாதிரி உங்க கேரக்டர் பேரை வச்சுக்கணுங்க. பச்சை கிளி மூக்கு சரின்னு ஏதாவது வச்சுக்கணும். அந்த முக்கியமான கேரக்டர் கூப்பிடும் போதெல்லாம் பச்சை கிளி டெஃபினெட்லி பிரைவேட்லி மியூசிக்கலி அப்சல்யூட்லி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே ஐ அச்சீவ் காமெடி. ரஜினி சிறுத்தை சிவா இந்த சன் டிவி ஹெட் கலாநிதி மாறனு அப்புறம் இவங்க எல்லாம் உட்காந்து இப்படிதான் சிரிச்சிருப்பாங்க. அப்புறம் தான் அப்ரூவ் ஆயிருக்கும் ஸ்கிரிப்ட். யோசிச்சு பாருங்க அந்த ரூம்ல கொல்கட்டால வந்து வில்லனுக்கு வந்து சூரி போன் பண்றாரு குழந்தைகளுக்காக நாளை வளர போற ஜெனரேஷனுக்காக சில விஷயங்கள் இன்னும் நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம டைரக்டர். அதாவது தேவைன்னா பிடிக்கலாம் புருஷனை வந்து மண்டையில கல்ல போட்டு கொண்டுடலாம். நமக்கு வந்து தேவைப்படுறது காளையனோட அப்படி இல்லைங்க சொந்த ஒட்டு பேருங்க சாதிசனம் மாறிடக்கூடாது இல்ல. எக்ஸ் ஓடிய குழந்தை பெற்றுக்கலாம் அப்படி வராங்க. முன்ன பின்ன தேவைன்னா கரும்பு காட்டுக்குள்ள இருட்டா இருக்கு கரும்பு காட்டுக்குள்ள அப்படி இல்லைன்னா தியேட்டருக்குள்ள எல்லாம் தியேட்டரையும் டிக்கெட்டையும் புக் பண்ணிக்கிட்டு அப்படி அப்படி இருந்துக்கலாம் சொல்றாங்க. பட் இந்த இது ரொம்ப மில்க் பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த ஏரியா. நானும் பாண்டியராஜனும் ஒரு பொண்டாட்டிங்க வந்து எங்க ஓடி போயிருவாளுகளோ பாத்துருவாளுகளோன்னு ஒரு சுத்திர கேரக்டர் ஆகும். இன்செக்யூரிட்டி பிடிச்சி அருமையா போட்டிருந்தாங்க அவளுங்களும். அதுக்கு தகுந்த மாதிரி என் புருஷனை கொண்டுடுறேன். காமெடி கொஞ்சம் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சுங்க. இல்லன்னு சொல்ல முடியாது. எந்த இடத்துலன்னு கேட்டீங்கன்னா அந்த விசுவாசத்துல அவர் குடிச்சிட்டு அஜித் வந்து இப்ப நின்று இருப்பாப்ல கீழே வந்து அண்ணன் வந்து யோகாசனம் பண்றாருன்ட்டு கதை விட்டுட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி காமெடியா இருக்கட்டும். அப்புறம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஒன்னும் ஓகே வாழ் தெரியுது. பட் நான் சொல்றேன்னா அந்த நேரத்துல எல்லாம் சிலதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் தம்பி ராமி எல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆனதெல்லாம் ரொம்ப சிரிச்சு போன ஜோசப் முறை எல்லாம் வந்து ரொம்ப சிரிச்சு அசிங்கப்பட்டு போனது வந்து என்ன பண்ண தெரியுமா அந்த விசுவாசம் தான். அதுல என்னன்னா இப்ப ஊருக்குள்ள வந்து நம்ம எப்படி வந்து நயன்தாராக்கும் ரஜினிக்கு லவ் ஏற்பட்டுச்சுங்கிற மிஸ்டரியே புரியல. அந்த மிஸ்டரி வந்து யாருக்கா சொல்லுங்க. இது நயன்தாராவுக்கும் காளையனுக்கும் லவ் நயன்தாரா கேரக்டர் பேரே தெரியல. இல்ல அந்த நயன்தாராவோட இன்ட்ரோடக்ஷன் சீனா இருக்கட்டும் அது லவ் ஆனதாவே காட்ட மாட்டாங்க. இல்ல தொடாம கூட நடிச்சிருக்கிறாரு. நான் ஏதோ வயசானவரு சட்ட உதவி தெரியலன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிருக்கேன் நினைச்சிட்டு இருந்தேன். ரெண்டு பேரும் வந்து இணைஞ்சு டான்ஸ்ல கூட இந்த டிசால்வ் எஃபெக்ட் போட்டு வச்சிருக்கிறான். அந்த அம்மா நடந்து வந்து அப்படியே அதுல டிசால்வ்ல வந்து காளையன் கேரக்டர் வருது.
இதுல அந்த அந்த வக்கீல் வந்து ஒரு கேரக்டர் ஒன்னு இருக்கும், நம்ம அண்ணாத்த பொழப்பு கிரீன் ஸ்கிரீன் நம்பிதான், அந்த ஒரு ஒரு வக்கீல் கேரக்டர் வரும், அதை நயன்தாரா பண்ணிருக்காங்க. அந்த கேரக்டர்ல வந்து வேற ஒரு ஒரு மோசமான ஒரு வில்லனான பிரகாஷ்ராஜோட ஒரு ஒரு டிஸ்பியூட், ஒரு லேண்ட் டிஸ்பியூட்ல பிரகாஷ்ராஜ் சார்பா நம்ம வந்து ஆஜராக பாப்பாங்க. அந்த பிரகாஷ்ராஜ் கேரக்டர்லாம் நீங்க மோசமானவன்னு சொன்னீங்கன்னா நான் எழுந்திரிச்சு போயிருவேன் தயவு செஞ்சு அமைதியா இருக்கு. அந்த அம்மா வந்து போய் ஆஜராக இருக்கும், இவர் போய் உடனே வந்து அந்த லேண்ட் இது, இவர் இப்படி அவர் அப்படி அப்படின்னு இவர் நீதி போதனை கிளாஸ் எல்லாம் எடுத்த உடனே இந்த அம்மா கொட்டை கலங்கிய பதிவுத்த நண்பரே அப்படின்ட்டு டக்குன்னு பேர் மாறி. சட்டத்துக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேரு நியாயம். இல்ல இல்ல, உண்மையை விட முக்கியமானது நியாயம். அது சட்டம் வேற, தர்மம் வேறன்னு பேசுறவன் அவன் வேற. என்ன பண்றதுங்க, சட்டம் நம்ம கையில இல்ல, பொண்ணுங்க லவ் பண்ணா நம்மளால தடுத்து ஆணவ கொலை பண்ண முடியலீங்களா? இங்க இப்படி பேசும்போது இவன் வந்து எனக்கு ஏதோ இது சட்டி குரூப் மாதிரிதான் எனக்கு தெரியுது, ரஜினியே அந்த படத்துல. பட் ஓகே, தொடர்ந்து செக் பண்ணுவோம். உண்மையை விட வேற ஒண்ணு முக்கியமானது இல்லைங்க, உலகத்திலே ஒசந்தது அதுதான் நியாயம். அப்படியே பேக்ரவுண்ட்ல வந்து திருக்குறள் ஒன்னு ஒரு செகண்ட்ல வச்சு, அது என்ன திருக்குறள் கூட படிக்க நேரம் இல்லை, டவக்குன்னு வச்சு முடிச்சு விட்டான். அந்த மாதிரி உடனே இந்த அம்மா வரும், இந்த அம்மா இவரோட லவ் ஆகி ஆயிரும். இல்ல என்ன காரணம் இந்த அம்மா லவ் ஆகுறதுக்கு? நியாயத்தை பத்தி பேசிட்டாருல, நியாயம் ஃபீட்டிஷ் இருக்கு. பேட்மேன் படம்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப அரவு சேருவாங்க அந்த வக்கீல் அம்மா. இந்த ஊர் பிரசிடென்டா வந்து காலையில இருக்கிறாப்புல, அதே ஊர் வட்டாரத்துல வந்து ஒரு மோசமான ஒரு நிலச்சுவாந்தாரா பிரகாஷ்ராஜ் கேரக்டர் இருக்கு. இந்த கேரக்டர் இந்த ரெண்டு கேரக்டர் மோதிக்குது. நீங்க சொல்றீங்க அதே ஊர்ல தான், இப்ப உங்க ஊர் உங்க பஞ்சாயத்து தலைவர், நீங்க ஊர் தலைவர், இந்த ஊர்ல யாரு வந்து நிலத்தெல்லாம் அடிச்சு குடுங்கிட்டு இருக்காங்க, பக்கத்தூர்ல யாரு குடுங்கிறாங்கன்னு ஒரு பஞ்சாயத்து தலைவர் தெரியாதா? ஆனா முதல்ல அப்பதான் ஒரு பேரை போயிட்டு இன்ட்ரடியூஸ் ஆவாங்கல்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வச்சு நடக்குமே. அதெல்லாம் ரொம்ப ஹிலாரியஸா அந்த காமெடிங்க, இப்ப நினைச்சா கூட ஒரு சிரிப்பு. கோவீரமா நீங்க சொல்ற லாஜிக் எனக்கு புரியுது. இது வந்து மனுஷங்க, நம்மள மாதிரியான மனுஷங்க இருக்கக்கூடிய யூனிவர்ஸ்ல நடக்கிறது. இது வந்து இப்ப கதை நடக்கிறது சிறுத்த சிவா யூனிவர்ஸ், அதனால அது அப்படிதான் இருக்கும். எங்கன்னா என்ன மண்டகணம் முடிச்சவரே, என்ன காமெடின்ற. அதுல வேறங்க இங்க பாருங்க, அந்த டாக்டர் படத்துல கூட நடிச்சாப்புல போலீஸ் மாதிரி, என்ன வேணும் உனக்கு அப்படி கிங்ஸ்லி 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 தெரியாம நடிச்சாப்புல அந்த ஆளை கூப்பிட்டு இந்த ஒரே கலர் கத்திங்க இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 110 படத்துல நடிக்க வச்சுட்டாங்க. அந்த வருஷம் இந்த படத்துலயும் என்ன கண்ணனை பத்தி என்ன தெரியும் உனக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு. இந்த படத்துல வர எந்த கேரக்டர்ஸுமே வந்து நம்ம நார்மலா வந்து கேக்குற மாதிரி பேசவே மாட்டேங்கிறானுங்க. அதுவும் பிரகாஷ்ராஜும் காளையன் கேரக்டர் சேர்ற இடத்துலலாம் இவர் டாக்னோ ஜுட்ஸு போடுறதெல்லாம் தாங்க முடியல. ஏய் குரலை ஒசத்தாத கரடு முரடானவன் வகதவ வர முடியாது, நீ என்னடா பேசுற ஜெஸ்ஸி வாத்த பக்கரி தாக்கி. இல்லைங்க அதோட ரெண்டு பேருக்கு அப்பப்ப சண்டை நடக்கும்ல, அப்ப என்ன ஆகும்னா ஒரு தடவை ஊர் திருவிழாங்க சரிங்களா, இந்த இடத்துல இந்த ஏரியாவை நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி ஆகணும். அதாவதுங்க அந்த ஊரு திருவிழால வந்து ஒரு கோயில் செவரு காணர் சரிங்களா, ஃபுல்லா ஜனம், நீ எல்லாரும் பாத்தீங்க எவ்வளவு ஜனம் இருந்துச்சுன்னு இருந்துச்சு சரிங்களா. பிரகாஷ்ராஜுக்கும் நம்ம காளையனுக்கும் செம்ம சண்டையாரும் அடி பின்னு அப்பல அந்த செவத்துக்கு இந்த பக்கம் வச்சு அடி பின்னு எடுத்து பெடல் எடுத்து அப்படியே அடிச்சு தள்ளி கூட்டு போயிட்டு இந்த செவருக்கு இந்த பக்கம் போனவொடனே காளையன் அடிச்சு தூண்டிட்டு போல அங்க வச்சு சம்மடி வாங்குவாப்புல மறுபடியும் பிரகாஷ்ராஜு கிட்ட, அவன் அடிச்சு தள்ளி இந்த சவருக்கு இந்த பக்கம் கூட்டு வரும்போது திருப்பி சம்மடி அடிப்பாப்புல, அப்புறம் இவர் அடிச்சு அந்த சைடு சவருக்கு அந்த பக்கம் தள்ளுறாரு, அப்படியே தள்ளி அடிச்சு 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 தள்ளி அப்படி கூட்டு போனா பிரகாஷ்ராஜ் திரும்ப சம்மடி வாங்குவாப்புல காலைய. பிரகாஷ்ராஜ் டென்ஷன் ஆகி, ஏப்பா இந்த சவுத்துக்கு இந்த பக்கம் அடி வாங்குற அந்த பக்கம் அடி கொடுக்குற என்ன விஷயம் என்னன்னா அப்ப அக்கட சூடு அப்படிங்கிற மாதிரி ரஜினி சொல்ல. அங்க பார்த்தா பிரகாஷ்ராஜ் ஃபேமிலி குழந்தைங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொக்காரன்லாம் வந்துகிட்டு இருப்பாங்க. என்னன்னா உன் பொண்டாட்டிக்கு நீதான் ராஜா, உன் குழந்தைக்கு நீதான் ஹீரோ, அந்த மானத்துல நான் கைய வைக்க விரும்பல, என்ன உன்னோட அந்த குழந்தை எந்த சின்ன உன்னோட வாழ்க்கை வட்டத்துல நான் கை வச்சேன்னா அது ஒரு பெரிய தப்பு, அந்த எதிரியா நான் இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லுவாப்ல. அதாவது இந்த மாதிரி எமோஷன் எல்லாம் பேசுன உடனே பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கிடுகிடுன்ட்டு என்னோட இப்படி ஒரு நல்லவனா இருக்கானே அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆகும். என் கேள்வி என்னன்னா ரஜினி சொல்றது ஒரு நியாய தர்மத்தின் இரவை பிள்ளைக்குள்ளேயே இருக்கட்டும், சரி ஓகே அவர் சொல்றது நியாயம் இருக்கு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டிக்கு முன்னாடி ஒரு புருஷர் அடிக்கிறது வந்து, இப்ப ரோட்ல வந்து ஒருத்தர் பைக் எடுத்துட்டு ஒரு பொண்டாட்டியோட போயிட்டு இருக்காரு, டக்குன்னு நிப்பாட்டி ஒருத்தர் டக்குன்னு அடிச்சிட்டான்னா
அவனுக்கு அது எவ்வளவு பெரிய மனசு கஷ்டத்துக்கு வரும் அந்த லாஜிக் வராங்க. ஓகே ஓகே ரைட். ஆனா நான் கேக்குற செவத்துக்கு இந்த பக்கம் அடி வாங்கினதான் ஊர் ஜனம் தான் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த முண்டாடிக்கிட்டு போயிட்டேங்க அங்க அடிச்சு அடி சம்மடி வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க பவுன்ஸ் அப்படி சொல்ல மாட்டானா? யாருமே பேச மாட்டாங்களா இல்லைங்களா? இங்க வாங்க என்னம்மா பஞ்சாயத்துல நம்ம அப்பா யாரெல்லாம் அடிக்கிற ரமேஷ் அந்த மாதிரி ஊரே பாக்குதுடா உன் பொண்டாட்டி மட்டும்தான் பாக்கல. செவத்துக்கு இந்த பக்கம் அடிக்கிறான் சொல்ல மாட்டான். ஒரு பூமர் ரஜினி ஃபேன் கிட்ட இதை பத்தி பேசணும் கேட்டேன் அங்கிள் கிட்ட என்ன அங்கிள் இந்த மாதிரி செவத்துக்கு இந்த பக்கம் பாக்க மாட்டான். அதாவது ஆசிரமா பிரகாஷ்ராஜ் குடும்பம் வந்து ஊர்ல பெரிய குடும்பம், அதனால இந்த சின்ன சின்ன ஆட்கள்லாம் பேச பயப்படுவாங்கல்ல அதனால சொல்ல மாட்டாங்க. ஒரு கிரௌடான தெருவை வந்து ஃபுல்லா ரெடி பண்ணிருப்பாங்க இந்த சங்கர் படம் இந்த பழைய அர்ஜுன் படத்துல வந்து ரோடே இவங்களுக்கு தான் ஏ டு செட் டிராபிக்ல இருந்து பின்னாடி நடக்கிற எஃபெக்ட் இந்த ஐஸ்கிரீம் கடை பின்னாடி இந்த கடைக்கு இந்த எல்லா கடை தெரு மக்கள் வந்து இந்த ரோட்ல விளையாடுற பசங்க இவ்வளவுத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணிருப்பாங்க பின்னாடி. எல்லாமே இவங்க எல்லாமே ரெடி பண்ணிருப்பாங்க அதுக்கு தனி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ல அதை பாத்துக்குவாங்க. இங்க அது அந்த ரைனோசரஸ் மீமும் இதுவும் ஒண்ணுதான் அந்த ஃப்ரேமும். இங்க என்ன பண்ணாலும் அவன் ரியாக்ட் பண்ண மாட்டான். நீங்க இங்க அடிதடி நடந்தா பொதுவா ஒரு நார்மல் கிரௌட் என்ன பண்ணும் என்ன நடந்தாலும் சரி இது வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ்ல தான் அவங்க இருக்காங்க. நீ என்னவோ பண்ணிட்டு போ, நான் பாட்டு கருப்பு வெட்டிக்கிட்டு கருப்பு வெட்டிக்கிட்டே இருப்பேன். நீ என்ன பண்ற, நான் வந்து இந்த திருவண்ணாமலை ஜனங்க ஜாலியா இருக்க மாதிரியே இருந்துகிட்டே இருப்பேன். ஏங்க இருக்கு பிரகாஷ்ராஜ் அங்க நம்ம கலையன சண்டைப்பட்டு இருக்காங்க எதுனாலதான் எனக்கு என்ன எனக்கு இந்த ரோல் தான் ஒரு அடிக்கிறா வெட்டு குத்து நடக்குது அந்த குடும்பம்ல அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. சரிங்க இந்த புருஷன்தான் நம்ம இவ்வளவு போட்டு அடிக்கிறாருல்ல யாரு காளையனை போட்டு அடிக்கிறாருல்ல அதுக்காவது நம்ம ரியாக்ஷன் பண்ணுமா? அந்த நம்ம தட்டு தூக்கி அனுமையா இருக்கும் அது எதையுமே கண்டுக்கல. ஆனா இந்த வீரம் படத்துல டக்குனத நம்ம பெரியார் தாசன் இந்த டீ கடையில இருப்பார்ல உங்க அண்ணனுக்கு ஏன் தெரியுமா வெள்ள முடி வந்துச்சுன்னு ஒரு கதை சொல்லி எல்லாம் சோகப்படுவாங்களே அண்ணன் வந்து உங்களுக்காக அது அந்த சீன் என்ன பர்பஸ்னா அண்ணன் உங்களுக்காக நிறைய உழைச்சிருக்காரா அண்ணன் உங்களுக்காக நிறைய விட்டு கொடுத்துருக்காராங்கிறது ஒரே பர்பஸ் மட்டும் தான் சீன் ஒரு எமோஷனல் எலமெண்ட் ஏற்படுத்துறாங்க. அதே மாதிரி ஒரு சீன் மாதிரிதான் இருக்கு போல இருக்கு. காளையனோட நட்பண்பு எதிரியாக இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் எல்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சா இல்ல இது இது வந்து ஒரு காரணம் சொல்லிட்டு மறுநாள் இதை வச்சு மாப்பிள்ளையே கொடுப்பாப்ல கீர்த்தி சீரியஸ் வந்து நம்மளோட தம்பியே இதா இனிமே இவர் தான் உங்க புரிச அப்படின்பாரு. அந்த அளவுக்கு இதை கொண்டு போற அளவுக்கு டர்னிங் ஸ்கிரீன் பிளே டர்னிங் பாயிண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. கீர்த்தி சுரேஷுக்கு இவர் மாப்பிள்ள பார்ப்பாரு அந்த அம்மா வந்து உங்கனை ஏன் முடியும் அப்படின்றோம். அதுல அவன் சொல்லுவான் மாப்பிள்ள டாக்டர் பணம் இருக்கிறவனுக்கு கட்டி கொடுத்தா உடம்பு சேரலன்னா டாக்டர் கிட்டதான் கொண்டு போவான் அதனால நான் டாக்டருக்கே கட்டி கொடுக்குறேன் சரி வீடு கட்டணுமே அப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணுவோம். அது என்ன பாண்டியனி திரௌபதியா அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்காக ஐந்து பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறது அது திருந்திருந்துக்கு பிரகாஷ்ராஜ் டைலாக் சொல்லுவான் பாத்தீங்களா நீ யாருங்கிறது உன் பரம்பரை இல்ல நீ சேர்த்து வச்ச சொத்து இல்ல நீ செய்யற செயல் இருக்கேன் அப்ப என் மண்டையில ஏறல சரிடா மக்கு. இதுக்கு முன்னாடி வந்து மாப்பிள்ள பாக்க போவான். மாப்பிள்ள பாக்க போற இடத்துல வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கா உங்க தங்கச்சி இல்ல அதை பார்த்து நீங்க வந்து டென்ஷன் ஆகி என் பையனை அடிச்சிட்டீங்கன்னா கொண்டுட்டீங்கன்னா அப்படின்னு அந்த மாப்பிள்ளையோட அப்பா வந்து பயப்படுவான். சரி இது கூட ஓகே. இதெல்லாம் திருப்பாச்சி படத்துல இல்ல வரும் அடுத்து ஒரு மாப்பிள்ள வருவாங்க அவனை சொல்லுவான் நீங்க வரும்போது என் பொண்ணு என் பையனும் உங்க தங்கச்சியும் ஓடி பிடிச்சி விளாடும் போது தெரியாதனமா என் பையனோட கை வந்து உங்க தங்கச்சி மேல பற்றுச்சுன்னா உங்களால அதை தாங்க முடியுமா? டேய் அப்புறம் எதுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்? இதுல கூட ஒரு டைலாக் வரும். என்ன வரும்னா
பொத்தி வச்ச பிள்ளைய யாருக்கிட்டயோ கொடுக்குறோமேன்னு மனசு பதறுது அப்படின்ட்டு பேசுவாரு. அட்டே அது அது என்ன ஒரு உசுரா இல்ல அது ஒரு பொண்ணா இல்ல அது எதுவும் பண்டமாடா பொத்தி வச்சு வளர்த்து குடுக்குறேன் விக்கிறேன் என்ன பேச்சே தெரியலையா அவளுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. துணியை கழுவி விட்டு அந்த கிணத்துல குதி என்ன குதிச்சு விடுவாங்க அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். பொத்தி வளர்த்த பொண்ணு வளர்த்த பொண்ணு மேக அப்படின்னு சொல்லி இந்த வடிவில் ஒரு படத்துல கூட்டு வரும் தெரியுமா ஒரு பொண்ண அந்த மாதிரி அதுதான் அதான் புருஷன் தொடக்கூடாது அப்படின்னா நீனே கல்யாணம் பண்ணிக்கிறா ஆறுமுகம் நீங்க ஒரு பே நீங்க ஒரு இன்செஸ்ட் ஆறுமுகம் மாதிரி இந்த சர்வஸ் சொல்ற மாதிரி சர்வஸ் ஒரு வீடியோல சொல்லுவாரு நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிறா பெத்து வளர்த்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண கொடுக்க கஷ்டப்பட்டு நீனே கல்யாணம் பண்ணிப்போ அப்படின்ற மாதிரி அப்படிதான் பண்ணணும் போல இருக்கு இவன் இவங்க காளையனுக்கு. காளையனுக்கு ஏதோ இந்த அண்ணா பாப்பா அளவோட அதான் மூல மொத்த உருவமே இவனுக்கு ரெண்டு பேர் தான் அண்ணா பாப்பா அளவு. அதாவது நண்பர்களே எனக்கு 30 வயசு ஆகுது அன்மேரிட் என்ன அண்ணனா ஏத்துக்குவீங்களா? அவன் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாங்கிறது முடிவு பண்றதெல்லாம் ஓகே அந்த அந்த அவன் இந்த இறுதியா நீ இதெல்லாம் சொல்லி கேட்கல ஆனா அந்த செவருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்ச சம்பவத்துக்கு அப்புறம் நான் கேட்டுக்கிட்டேன் அதான விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரஜினி கூட பிரகாஷ் கால மேல ஒரு கண்ணு 1000 தான் ரெண்டு பேருக்கு நட்பு இல்லாம விரோதம் இருந்தாலும் பிரகாஷ் ராஜோட கால் மேல ஒரு கண் ரஜினிக்கு. அதனாலதான் டேரண்டின மாதிரி எப்பவுமே கால் பீட்டிஸ் இருக்கு அவருக்கு. டக்குன்னு பாத்தீங்கன்னா இதான் வாய்ப்புன்னு கால விழுந்துருவாப்புல சம்மந்தப்படலாம. யார் யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம டாக்டருக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லும் போது ஐயடி ஐயா வந்து சொல்லுவோம் நான் கும்பிடுற மதுரை வீரன் முடிச்சு போடுற நினைச்சிட்டான் சத்தியமா கலையா சாமி சத்தியம் இதை போ இது முடிச்சு விடு அப்படின்பா. அப்பதான் அங்க மதுரை வீரன் சொல்றான் மதுரை வீரன் போட்டு போறாங்கறத உங்களுக்கு அப்ப தெரியல யாருக்கோ பயந்துல ஓடிக்கிட்டு இருக்கா எங்க அப்பா கொண்டுருவான் எங்க அப்பா மோசமானவன் எங்க அண்ணன் மட்டமானவன் அப்படிலாம் ஒண்ணுமே ரொம்ப நல்லவராச்சு. காலையங்கிட்ட 1000 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நயன்தாராவது அவரை விட ஒரு கால்வாசி வயசுல இருக்க ஒரு பொண்ணோட தொடர்ச்சியா ஒரு வக்கீலோட கனெக்ஷன் வச்சுக்கிட்டு இருக்காரு ஊருக்கு வெளியில. அது ஒண்ணு அப்புறம் வந்து இந்த பூமர் ஆண்டிங்களோட கரும்பு கட்டுக்குள்ள போறது தியேட்டருக்குள்ள போறதுன்னு. ஆனா தங்கச்சி விருப்பத்தை மீறி கல்யாணம் பண்ற விக்கிற அளவுக்கு மட்டமானவன் கிடையாது அவர் வந்து அந்த மாதிரி நல்ல மனுஷன் தான். அந்த விதத்துல எல்லாம் அவரோட தங்கச்சியெல்லாம் ரொம்ப பழக்கமான இருக்கவரு. அதுல வந்து இந்த எல்லா ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கும்ல நிச்சயதார்த்தம் அந்த நம்ம கல்யாண எபிசோடு பேசிருப்போம் எவ்வளவு ஃபங்க்ஷன் பேசணும் ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு எல்லா ப்ரொசீஜரும் இல்ல ஈவினிங் அட்டன் பண்ணுவா புடவை கொடுப்பாங்க ஈவினிங் வாங்கி செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்குவா நகை கொடுப்பாங்க வாங்கி செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்குவாங்க. அன்னைக்கு காலையில அவங்க வாசல்ல வந்து நிக்கிறாங்க அந்த குளோனுக்கு ஒரு கார்ல ஏறிக்கிட்டு வரான் ஈவினுக்கிட்டு அந்த டைம் பார்த்து தங்க மீனா எஸ்கேப். அவளுக்கு இவ்வளவு டைம் இருந்திருக்கு சரிங்க ஊர் வெளியே ஃபுல்லா கேக்குறாங்க அன்னைக்கு கூட வைக்கப்பட்டுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போனா அண்ணன் ஒருத்தர் நான் விரும்புறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். நோ தங்க மீனா அதர் ஐடியாஸ் தங்க மீனா என்ன பண்ணுவாங்க வெளியில வந்து பத்திரிக்கையெல்லாம் கொடுத்து 10,000 பத்திரிக்கை இது வந்து மனுஷன் கல்யாணம் தெரியலைங்க 10,000 பத்திரிக்கை அடிச்சு இந்த டன்னு கணக்கான சாப்பாடை வந்து சர்வ் பண்றதுக்கு எல்லாம் ரெடி. தங்கச்சி வரான்னு தர்பீஸ் கொடுத்து அடுத்த செஷன்ல பணம் அடிக்கிறவன் மொய்யும் ஒண்ணாங்க 10,000 பத்திரிகைக்கு ஒரு பத்திரிகைக்கு 100 ரூபா கூட கணக்கு என்னங்க ஆச்சு வருமானம் ஊர் பிரசிடன்ட்ங்கிறீங்க சரி பட் ஓகே ரொம்ப டீப்பா போக வேணாம். அதான் அந்த மாதிரி நான் என்ன சொல்றேங்க அந்த நேரம் 10,000 பத்திரிகை அடிச்சு எல்லாரும் வாசல் வந்து எல்லாரும் கும்பிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்றுக்கிட்டு இருக்கு அந்த டைம்ல பாட்டி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து ஒருத்தன லவ் பண்றேன் அண்ணன் கிட்ட சொல்லி ஓகேவா கேளுங்க அப்படிங்கிறான் இருக்கீன்ல போய் உக்காந்துக்கிட்டு அவ அந்த கிளவிகிட்ட சொல்லியிருப்பா குத்து இரும் வளைவு இருமா கிடக்குறான்னு சொல்லியிருப்பாங்கல்ல அது யார சொல்றா எனக்கு அது புரியல ஜென்ரலா கேக்குறான் கதையில கேக்குறான். அவ லவ் பண்ணவன் வந்து இந்த ஊருக்கு வந்துருவான் வந்து இங்க வந்து சூசைட் அட்டம் பண்ணிப்பான்
அதனாலதான் ட்ரெயின்ல போகும்போது கூட பாத்தீங்கன்னா கையில வந்து அவனுக்கு சிரிஞ்சு குத்திருப்பாங்க. ஒன்னே ஒன்னு சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் குறுக்கிடுறேன்ட்டு. இப்போ இந்த பிட்டு படத்துல அந்த ஆம்பளை கேரக்டர் யாரா மூஞ்ச ஒழுங்கா பாத்துருப்போமா? அந்த அதே மாதிரி இந்த கீர்த்தி சுரேஷ் புருஷ மூஞ்சியுமே ஒழுங்கா நம்ம பார்க்கவே இல்லை இந்த படம் ஃபுல்லா. அது என்ன, அவன் மூஞ்சிதான் மைண்ட்ல நிக்குதா? இப்படி அவன் ஒரு மூஞ்சின்றதான் மைண்ட்ல நிக்குதா? ஏங்க அவன் முக்கியமா இல்லையா இந்த படத்துல? இங்க பாருங்க, இந்த ரேடியோ படம், ரேடியோல கதை சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி என்னாச்சு, அவன் ஒரு விஷத்தை குடிச்சு சாகிற ஒரு சீன் ஒரு வச்சு என்ன எவ்வளவு நேரம் ஆயிரும் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான், கீர்த்தி சுரேஷ் அழுதுகிட்டு பக்கத்துல உட்காந்துருக்கான, முடிச்சு போச்சு. அவர் வந்து விஷம் எடுத்து குடிச்சிட்டாரு எல்லாம் வாயிலே, அங்க அதை வந்தான் விஷம் எடுத்து குடிச்சான், சேர்ந்து போயிட்டான். இதெல்லாம் இது எதுக்கு இப்பெல்லாம் படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என் தங்கச்சி கேட்டிருந்தா மூச்ச கூட நிறுத்திருப்பேன்னு சொல்றான். எனக்கு என்னவோ வந்து, ஆனா வந்து யாருமே எதிர்ப்பு தெரிவிக்காத கல்யாணத்துக்கு இவ யாருக்கு பயந்து தங்கமீனாவும் வயித்துல வளர்ற குழந்தையும் கரெக்டா பிரெக்னன்ட் டைம்லப்ப வந்து மூச்சு நிறுத்தி விடுவாங்க. அந்த இந்த இது எப்படி என்ன சொல்ல தெரியுமா? இல்ல அந்த கேள்வி அப்ப ஒண்ணு சொல்லியிருப்பா, இது ஏன் ஆத்தா என்கிட்ட சொல்லவே இல்லை, தங்கம் என் தங்கச்சி கேட்டு இருந்தா நான் மூச்ச கூட நிறுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது கேள்வி அதுக்கு செம்மையா ஒரு பாயிண்ட் சொல்லுவான். நம்ம ஊர் ஆளுங்க எல்லாத்தையும் அட்டாக் போஸ்ட் போட்டு ஒண்ணு சொல்லியிருப்பா, பொம்பளை பிள்ளைங்க வந்து தான் ஆசைப்பட்டவனோட வாழணும்னு நினைச்சிருந்தா நினைச்சா இங்க ஒருத்தனுக்குமே ஃபேமிலி இருக்காது, குடும்ப வாழ்க்கையே இருந்திருக்காதுன்னு. அதுதான் உண்மை. கட்டாய காலங்காலமா கட்டாய கல்யாணம், உறவு முறைன்னு புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுதான் இந்த சமூக அமைப்பை காமாத்திட்டு இருக்கானுங்க. இல்ல அது ஏதோ உண்மைதான். அப்பப்ப இல்ல சிவா அவருக்கே தெரியாம ஒரு நல்லது பேசிட்டு போயிருக்காரு. இந்த டைலாக் இருந்து இந்த டைலாக் அவன் போய் கேட்டீங்க, அப்படியா பிரதர்? அப்படி ஒண்ணு எனக்கு தெரியல, யாரோ வச்சிருப்பாங்க பிரதர், ஆட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சாங்க இருக்கிறது. இந்த மாதிரி அதுதான் சிவா டீமா? ஆமா ஆமா ஆமா, அந்த டீம்ல இருக்கவன் அப்பப்ப நல்லதா எழுதிடுறான். அதே மாதிரி எப்படி எங்க இந்த அவளோட கழுத்து அறுப்பு போடுறதுன்னு சொல்ற டேரக்ட் யாரு யாரு அந்த அந்த இந்த படத்துல இருந்தாலும் நடிக்க வந்துருவாரு. வேளாராமூர்த்தி பிரைஸ் உடன் சொல்லுவாங்க, பிரைஸ் உடன் செத்தே ஒரு வருஷம் ஆக போதுங்க. ஐயாக்கு என்ன டிபி அதை பாத்துட்டாப்ல, ஐயா நீங்க படம் மாதிரி வந்துட்டீங்க. சாரி பழைய ஞாபகம் இப்படி இருந்தாலும் நல்லா இருக்கு, டேலக் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த கீர்த்தி சுரேஷ வந்து யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, யாரோ எதிரி கடத்திட்டான். அந்த அந்த மாப்பிள்ளைங்க வீடு வந்து 15 நிமிஷத்துல அந்த வீட்டுக்கு வரப்போ கீர்த்தி சுரேஷ கூப்பிட்டு வந்து மணமேடையில உட்கார வச்சிருவாங்கன்ற மாதிரி ஏதோ காட்சி போல அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா ஆல் ஃபார் நத்திங்கிற மாதிரி கடைசியா பிரகாஷ்ராஜ் கால்ல விழுந்து அவர் மன்னிப்பு கேட்டு, இங்க பாருங்க இப்ப ட்ரெயின்ல கண்டுபிடிச்சிருவாங்க, இன்னொரு சீன் இருக்கு, ட்ரெயின்ல வந்து கத்தியில அருவாலாம் வச்சிருவாங்க கீர்த்தி சுரேஷ் கழுத்துல. அப்ப வந்து இப்ப கூட வர சொல்லு, ஏன் தம்பி வாழ்க்கை கொடுப்பான் அப்படின்னு இப்ப சொல்லிடுறது. கல்யாணம் ஆகி 2 வருது 1 வீக் லேட்டர் என்ன இருந்தாலும் ஓடி போய் பார்த்தவதானு இப்படின்னு சொல்லி குத்தி கேட்டுறது. வயிற்று எனக்கு என்னமோ வயிற்றுல வளர்றது அந்த கொல்கத்தா காரனோடதான் இருக்குமோனு ஒரு டவுட். மெண்டல் முடி ஏற்கனவே பிரகாஷ்ராஜே பாத்துக்கங்க, இந்த சகத்துக்கு இந்த பக்கம் அது நான் இருக்கே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனவன். அவன் தம்பி பேர்பட்டு கேட்கணும், தம்பிக்கு சம்பந்தம் இல்லன்னா இல்ல சரிங்களா. ட்ரெயின்ல அவங்க ஏற்கனவே அவனே அவனுங்களே வந்து கேமரா பல்பு நினைச்சுட்டு இருக்காங்க குரூப் சரிங்களா. அவங்கள ஒருத்தரா இருந்துகிட்டு ட்ரெயின்ல ஓடி போயிட்டு இருக்க பொண்ணு கெட்டிக்கிற இடம் அவங்ககிட்ட நல்லா கேட்டு பார்த்தா மாமா கொஞ்சம் யோசிக்கலாமா அப்படிமான அப்படிமா. ஆனாலும் யோசிச்சிருக்காரு, என்னதான் இருந்தாலும் காலை எனக்கு வீடு சொத்து கித்து ஒரே தங்கச்சி, இவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், தங்கச்சி தங்கச்சி மண்டே போட்டுருவான் ரியல் எஸ்டேட் ரெஸ்பான்ஸ். அதெல்லாம் மேட்டர் இல்ல, ஒரே குலசாமி ரெண்டு பேருக்கும் இல்ல. ஆனா அது எது எப்படியோ இந்த செகண்ட் ஹாஃப் இப்ப நம்ம இதெல்லாம் கடந்துட்டோம் சரிங்களா. செகண்ட் ஹாஃப் கிட்ட நெருங்க போறோம். இப்ப என்னன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த பாட்டியமா உண்மையை சொல்லிடும் என்னன்னு பாத்தீங்கன்னா,
இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இதெல்லாம் நடந்துச்சுப்பா என்கிட்ட அன்னைக்கே சொல்லுச்சு, நீ வேற 10,000 பத்திரிக்கை அடிச்சேன்னு சொல்லிட்ட, மான மரியாதை உனக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உள்ள போயிருந்தேன் அண்ணன் ஒத்துக்க வந்துட்டேன். 10,000 பத்திரிக்கையும் நான் அவமானப்பட்டு நிக்கிறது ஒன்னா அப்படின்னு இல்ல சொல்லுவான். அடுத்த சீனை கட்டுனா அந்த அவன் நின்னு பேசிட்டு இருந்த அந்த மரத்து கீழேயே ஏதோ மண்ணு பிரிச்ச மாதிரி ஒரு தடயம், நான் எல்லாம் மூந்து பாத்துட்டு இருக்கேன். இப்ப அந்த புதச்சாச்சு இல்ல, இப்ப இல்ல பொன்னம்பலம் முத்து படத்துல வர பொன்னம்பலம் மாதிரி, ஐயோ பாட்டியை காணோம் பாட்டியை ஓடுறான ரஜினி, ஐயோ ஒரு கல் எடுத்து நட்டு வச்சு எங்க பெரியம்மாவைத்தான் நாங்க வந்து குலசாமியா வணங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியம்மாவ குலசாமி ஆக்கிருவானுங்க. அந்த ட்ரோன் கேமரால அப்படி கீழே தரையில இருந்து அப்படி நம்ம இது வானத்தை நோக்கி அப்படி ஒரு ஜூம் போவாங்கல்ல ஒரு இது, அந்த மாதிரி ட்ரோன்ல ஒரு ஏரியல் ஷாட் எடுக்கிறாங்களா சுத்தி வெறும் இந்த மாதிரி புதைச்ச இதாவே இருக்கான், எல்லாமே குலதெய்வமா இருப்பாங்க. 2030 ஊரே குலசாமி மனுஷனே கிடையாது, கிளவுன் டு கிளவுன் கம்யூனிகேஷன் மாதிரி குலசாமி டு குலசாமி கம்யூனிகேஷன் 2030 மாதிரி ஒரு ஊர். அதான் அங்க இருந்து அந்த பாட்டி உண்மையா சொன்னானே என் தங்கச்சியை பாக்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப ஆர்வத்தோட என்ன பண்றாங்க, நம்ம யாரு நம்ம காளையன் வந்து அந்த கிரீன் பேரட்டு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு கொல்கட்டா வந்துடுவாரு. இப்போ அங்க போயிட்டு நயன்தாரா வக்கீல் அம்மா கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஏற்கனவே இருந்தா சொல்லப்பட்ட வீட்டுல இருக்கமா எல்லா இடத்துலயும் தேடுவாங்க. அப்ப ஒரு இடத்துல இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போற இடத்துல அங்க கீர்த்தி சுரேஷ பாத்துருவாரு. பட் கீர்த்தி சுரேஷ் ரொம்ப ஏழையாவி அங்க வந்து சோத்துக்கே கஷ்டப்படுற நிலைமையில எல்லாத்தையும் கடன் வாங்கிட்டு ரொம்ப ஒரு சாதாரண பெங்காலி சாரி ஒண்ணு கட்டிக்கிட்டு படத்துல நீங்க 1,000 சொல்லலாம் பிரதர். அந்த சீன் பாக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இல்ல இல்ல நீங்க உங்க அண்ணன்கிட்ட கேட்கலாம் இல்ல அப்படின்னு கேக்குறப்போ இல்ல நான் எங்க அண்ணன்கிட்ட கேட்க மாட்டேன், ஏற்கனவே எங்க அண்ணனோட அழுகையில இருந்தா என் வாழ்க்கையே தோங்கினுச்சு அப்படின்னு அந்த எமோஷனா பேசிட்டு இவர் பாக்குறப்ப திடீர்னு என் ஈரமா இருந்தது. இங்க என்னப்பா என் ஈரமா இருக்குன்னு பாக்கும்போது ஓ அழுகையா அப்படின்னு அப்புறம் தான் வந்து தொடச்சுக்கிட்டுதான் உக்காந்தேன் நானு ஒரு காட்சி எடுத்துச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இல்ல அல்ல இந்த துப்பாக்கி படத்துல போயிட்டு இந்த ஸ்பைலா இருப்பானுங்களா அவனுக்கு பேர் என்ன ஸ்லீப்பர் செல், எப்படி பேசின உடனே அடுத்துடுச்சு அப்படி பேசிக்கிட்டு அடுத்த இதுக்கு போயிடுவாங்க நேரா ஒரு வந்து ஐட்டம் டான்ஸ் ஆடுற பப்புக்கு போவா. பப்புக்கு போயிட்டு ஒரு வில்லனோட உக்காந்துக்கிட்டு பேசிட்டு இருப்பான். அப்ப அவன் முத்தம் கொடுக்கறது தலைய நீ ஓடுறது இவகிட்ட தப்பான எடுக்க முயற்சி பண்றது அந்த சீன்ல ஒரு ஃபைட் சீன் நடந்துடும். ரெண்டாவது வந்து அந்த பணத்தை கொண்டு வந்து வைக்கும் போது அந்த குறிப்பாலேயே உணர்ந்துருவா பாத்தீங்களா அந்த சீனு, என்னங்க குறிப்பாலே என்ன இல்லைங்க அந்த அந்த வில்லன் எல்லாம் அடிச்சு போட்டு கிடக்கல அந்த பப்புல. அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு ஓ நம்ம அண்ணன் தான் வந்திருக்காரு அப்படின்னு குறிப்பாலே உணர்ந்துருவான். அப்பெல்லாம் தெரியலையே அவ கடைசி வரைக்கும் ஒரு குழு கூட இல்லாம டேய் யாரா உங்களை அடிச்சது தயவு செஞ்சு சொல்லுங்க கடைசி வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பா பாருங்க. அந்த சேட்டு கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வர அந்த சீன் பாத்தீங்களா, நான் போவான் டக்குன்னு விடுப்பான் பணத்தை கொடுப்பான் டக்குன்னு நினைந்துருவான். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா அவன் கையும் அவன் பாரம் தப்பிச்சிருக்கும். பட் ஓகே அது தப்பிக்கலன்னா அந்த நெல் காட்சி வைக்க முடியாது. அந்த நெல் காட்சி வச்சாதான் இந்த சிறுத்தை சிவாக்கும் இந்த ஹைட்டா ஒரு விஷயத்த காட்டுறதுக்கும் ரொம்ப அவனுக்கு இது இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த சிறுத்தை படம் இருக்குல்ல, திருத்த படத்திலேயே நகையை வந்து ஃபர்ஸ்ட் கார்த்தி தான் திருடுவாப்புல, கார்த்தியும் சந்தனமும் திருடுவாங்க. தமனா இடுப்பை பார்த்துட்டு கார்த்தி காட்டுக்கான அவனை பிடிச்சி கார மாதிரி கொடுத்த உடனே தமனா வந்து அவனை பாப்பா பெருமையை பார்த்தனா அப்படியே ஹைலைட்டா வைப்புல யாரு நம்ம கார்த்தி. அங்க ஆரம்பிச்சு அங்க காமெடியா இருந்த சீனு தான் இங்க வந்து கொஞ்சம் சீரியஸா நிழல் பெருசா இருக்க மாதிரி. எனக்கு வந்து அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து அந்த அப்படியே அந்த நிழல் பெருசாகிறது அப்ப அந்த பின்னாடி பிஜிஎம் சரிங்களா அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல அந்த அந்த எலிமெண்ட் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அப்பா நல்லா இருக்குல்ல செம்மையாக பில்டப் பண்ணிட்டான் எனக்கு அது வந்து பில்டப் எனக்கு அது ஓகேவாக இருந்துச்சுங்க. ஆனால் அதை ஓவர் டூ பண்ணி சீனுக்கு சீன் வந்து அவனை நட்டையாக்கி அதை அப்படியே ஓ மை காட் இட்ஸ் சோ பிக் அப்படின்னு அதை பெருசாக்கி நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பிரகாஷ்ராஜை வந்து செவத்துக்கு இந்த பக்கம் அடிக்கிறதா அவன் பொண்டாட்டிக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கல்ல, ஒரே வீட்டில் தாங்க வளகா பண்ணுவாங்க ஆனால் அவனும் அங்கே தான் இருப்பான் அவனுக்கு தெரியாது. என்னது வேட்டைக்காரன் தானே அந்த விஜய் படத்துல மாப்பிள்ளை ஒளிச்சு வச்சிருப்பாங்க தெரியுமா
மாப்பிள்ள சொல்லுவார் அப்படிங்கிற எங்கேயுமே ஒரு அஞ்சடி டிஸ்டன்ஸ்ல டக்குன்னு தலையை தூக்கலாம் தெரியற இடத்துலதான் ரஜினி நிக்கிறாரு, வாழ்த்து சொல்றாரு, ரொம்ப ஃபீல் பண்றாப்ல. இதுக்கு நானும் கேக்குறேன், ஒரே ஒரு கேள்விதான், என்னோட க்வெஸ்சன் ஒண்ணுதான், தங்கச்சியை விட்டு நாலடி அவ கண்ணுக்கு படாம இருக்க வேண்டிய அவசியம் என்ன? Why rational thinking is essential? இப்ப தங்கச்சிக்கு பஞ்சாயத்துங்க சரிங்களா, தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு தங்கச்சிக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு, அவ வந்து நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு மண்டல் மாதிரி சொல்லி போய் பார்த்து, அம்மா இங்க பாரு நீ பண்ணதெல்லாம் தப்பு இல்லை, உன் மேல எங்களுக்கு கோவம் இல்லை, வா இந்த பிரச்சனையை சேர்ந்து ஹேண்டில் பண்ணலாம், அதெல்லாம் இல்ல, அவ அப்படியே ஓரமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கட்டும், நான் வந்து அவளுக்கு வந்து ஒளிஞ்சிருந்து நான் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்றேன், ஏன் போட்டு இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ற தேவையில்லாம விஷயத்த? அப்படி அப்படி காம்ப்ளிகேட் பண்ணாதான் நிறைய காட்சியில வைக்க முடியும், அப்புறம் படத்தை ரெண்டாவதா போட்டணும், நிறைய நல்லா சூப்பரா பிளான் பண்ணிருக்கேன் சாய் சாய் வியாழக்கிழமை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பச்சிருப்பாப்ல. உங்களுக்கு என்ன தெரியும், இந்த இந்த படம் முழுக்கவே வந்து ரஜினி வந்து பிளே பண்ணிருக்காரு, தங்க மீனாட்சிக்குதே தங்க மீனாட்சிக்கே தெரியாம தங்க மீனாட்சி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. எங்க பாருங்க எல்லாம் தெரியுங்க, தங்க மீனாட்சி கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான், தங்க மீனாட்சி தெரியாது. எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், அவ ட்ரெயின்ல ஓடி போயிட்டு இருக்கா தெரியுமா, முடிச்சுட்டு ஐயோ அத மறந்துட்டேன், அந்த செகண்டா ஃபுல்லா அழகா இந்த இந்த இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தங்கச்சிக்கு ஒளிஞ்சிருந்து ஹெல்ப் பண்ணுவான் பாருங்க, அந்த என்ன பண்றது வேதாளம், இந்த வேதாளத்துல வந்துங்க ஒரு நல்ல என்ன தெரியுமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அந்த அஜித் வந்து அந்த அழுதுகிட்டு இருக்கவனா இருந்த அப்படியே பயிட்டேக்கார மாதிரி மூஞ்ச மாத்துவாப்ல, ஞாபகம் இருக்கு அந்த அந்த காட்சியில உங்களுக்கு ரொம்ப அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க சரிங்களா, அது வந்து உண்மையாவே தியேட்டர்ல 4 மணி கூட்டு போனதுல எனக்கு ஒரே நிம்மதி அஜித் அப்பப்ப மூஞ்சி ரியாக்ஷன் மாத்திரம் தான், தங்கச்சி பாக்குறது மட்டும் தங்கச்சி திருப்பினு அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ஜாலியா பண்ண போச்சு. சரி ஓகே, ஏதோ 4 மணிக்கு வந்ததுக்கு இந்த மாதிரியாவது ஏதாவது குரல் வித்தியை காட்டி ஓட்டுறாங்க படத்துங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் வரைக்குங்க கன் எடுத்து காட்டும் போது தங்கச்சி பாக்குறது மட்டும் சரி 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 விட்டுறாதீங்க சார் அப்படின்ட்டு இருப்பான் அஜித். இப்போ அந்த படத்துல என்ன தெரியுமா ஒரே வீக் பாயிண்ட், அது அவன் தங்கச்சியும் கிடையாது, அது அந்த அந்த ஒண்ணு இல்லாத இந்த தங்கச்சிக்கு இவ்வளவு பில்டப்பும் கொடுக்க வேண்டியது கிடையாது. ஆனா சரி ஓகே, பட் என்ன இருந்தாலும் அந்த வாழ்க்கையை விட்டு இங்க வந்துட்டோம் வேற மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருந்துச்சு. இதுல வந்து அவர் வந்து அந்த தங்கச்சி முன்னாடி அதை காட்டிக்காம அவர் வந்து அப்படி இருக்கிறதுக்கு ஒரு இருந்த ஒரு சின்ன அடிப்படை ஜஸ்டிபிகேஷன், அது வந்து ஸ்கிரீன் பிளேல பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏத்துக்கிற அளவுக்கு இருந்த விஷயம் கூட இதுல இல்ல. ஆனா பாருங்க இந்த படத்துக்கு படத்துக்கு காட்சி கூட மாத்த மாட்டாங்க பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு நல்ல குடிச்சிட்டு கும்மாலாம் அடிச்சுட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, மெயின் வில்லன் தண்ணி அடிச்சுக்கிட்டு ஓரத்துல எண்டிங்ல உட்காந்துருப்பாப்புல சரிங்களா, ஹீரோ உள்ள பூந்து எல்லாத்தையும் அடிச்சு வில்லனை வந்து தும்சம் பண்ணுவாப்புல, அந்த எது இது வந்து இந்த வேதாளம் படத்துல இந்த போட்டுக்குள்ள இருந்த காட்சி, அதுக்கும் இந்த பார் சீனுக்கு என்ன வித்தியாசம், ஒரு வித்தியாசமும் கிடையாது, போட்டுதான் வித்தியாசம், மத்தபடி அவன் தீர்த்துக்கு இன்னொரு வித்தியாசம் இருக்கு, அவன் கீர்த்தி கையை பிடிச்சி இழுக்கல இவன் இழுத்துட்டான், அதுதான் வித்தியாசம் தவிர. பாருங்க ஒரு ஒரு படத்துக்கு எவ்வளவு வெரைட்டி கேட்டாரு பாத்தீங்களா, பாரு போட்டு கையை பிடிச்சி இழுத்து கையை பிடிச்சி இழுக்காம மாலை வேற லெவலுங்க, நல்ல காலம் இவர் வந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்பை த்ரில்லர் இருக்காம இருந்த வரைக்கும் சந்தோஷம், கிராமத்து சப்ஜெக்ட்ல வச்சு ஏதோ மாமன் பொண்ணு அர்த்த பொண்ணு குக்கோல்டு அப்படின்ற மாதிரி ஓடி போயிடுச்சு. ஆனா இன்னொரு தடவை மில்க் பண்ண பார்த்தது மேட்டர், பட் ஓகே. இப்ப அந்த படத்துல ஃபுல்லால அந்த வில்லனை வந்து நான் கதற விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அதாவது சிங்குலரா இவர் வந்து எப்படி இவர் அந்த அப்ரோச் பண்ணாரு அப்படிங்கிறத வந்து அழகா நல்லா வேற ஒரு மாதிரி ஸ்கிரீன் பிளே கொண்டு போய் நல்லா இருந்திருக்கு. உதாரணத்துக்கு பிஎஸ் பிராஸ்கனும் ஜாக்கி ஜெயன் நடிச்ச ஒரு படம் வந்து தெரியுமா, ஜாக்கி வந்து பழி வாங்குற மாதிரி வரும், ஆமா ஆமா, இந்த ஃபாரினர் அப்படின்னு ஒரு படம் அது 2017 படம், படம் வந்து ஏதோ ஜாக்கி ஜெயன் நடிச்சனால ஏதோ அந்த இந்த மாதிரி படம் மாதிரிலாம் இருக்க கொஞ்சம் சீரியஸான படம், அந்த அது ஐயா என்ன ஐரிஷ் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி, ஐரிஷ் ரிப்பப்ளிக் ஆர்மிக்கும் இந்த அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த அழகா உள்ள புகுத்தி ஜாக்கி ஜெயன் எப்படி ஒரு சிங்குலர் விஷயம் ஒண்ணுமே இல்லாத ஆளா இருப்பாங்க ஜாக்கி ஜெயன், அவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ் கிட்ட வந்து சண்டை போட பார்ப்பான்
இந்த மாதிரி அவனோட தனி மனித வாழ்க்கையில வந்து அவங்க வந்து பாதிப்படைய வச்சிருவாங்க. இந்த ஒரு கொலாட்ரல் டேமேஜ் மாதிரி ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எதிராக அந்த ஒரு ஒரு தனி மனிதன அவன் போராட்டத்தை காட்டுறது தான் அந்த ஃபாரினரோட படம். சும்மா ட்ரெய்லரை பார்த்தாலே சும்மா அப்படியே பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி இந்த அண்ணாத்த எழுந்துருச்சு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா உண்மையாக. அந்த அளவுக்கு சீரியஸ் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு ஒரு மிட் லெவல்லையாவது அந்த அந்த ஏரியா வந்து கொஞ்சம் டச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கு. அந்த மாதிரி இது வந்து ரஜினி மேல நம்ம தப்பு சொல்றத விட முழுக்க முழுக்க எழுதுனதும் இயக்குனதுமே வந்து ஒரு லாஜிக் இல்லாம தான் பண்ணியிருக்காங்க. ரஜினி வந்து அவருக்கு கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாருங்க, அவரால் முடிச்ச பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. என்ன தெரியுமா சொல்றேன், இப்போ நாளைக்கு வந்து நீங்க வந்து நிஜமாவே உங்க தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறீங்க சரிங்களா ரவிரமா, சரியா? நாளைக்கு உங்க தங்கச்சி கல்யாணத்தை பெருசா நடத்தணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு செஃப் கூப்பிட்டு உட்கார வச்சு நீ நாலு டை பிரியாணி காட்டு நான் டேஸ்ட் பண்ணி எது நல்லா இருக்கு அதையே க்ரௌடுக்கு போடுன்னு சொல்றீங்க. பிரியாணிட்ட செலக்ட் பண்றது யாரு? நான் தான். அப்ப என்ன எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருந்தாங்க? அப்ப ஏன்னா என் டேஸ்ட் சரியில்லை. உங்க டேஸ்டும் தெரியல, உங்க செலக்ஷனும் தெரியல. இதை வந்து நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, பொதுவா ஜோபிரமா கல்யாணம் தங்கச்சி கல்யாணம் சம்பந்தப்பட்ட மேட்டர் சொன்னேன். ரஜினி தான் பாவம் இதுல மாட்டிக்கிட்டியா? ஆமாங்க, ரஜினி பாவம். ரஜினி பாவம், ரஜினிக்கு ஒண்ணும் தெரியாது. ரஜினி வந்து ஒரு பாப்பா. ரஜினி வந்து இந்த விஷயத்துல கூட சொல்லலாங்க, இந்த சிறுத்த சிவா வந்து கடந்த நாலு படங்கள்லாம் தொடர்ச்ச ஒரே கதையவே இந்த கொல்கத்தால ஒரு ஆர்டர் பிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் கூட ஓகே. எனக்கு வந்து இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆசிரமம் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. இப்போ இவன் வந்து அவனை பழி வாங்கினது கூட அவன் ஏத்துக்கிறாங்க சரிங்களா, புரியுது. அவன் தங்கச்சிக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. தங்கச்சி வந்து அவனோட பொறப்பை தப்பா பேசிடுவான். நீ எல்லாம் ஒரு நல்ல அம்மா, ஒரு நல்ல நீ எல்லாம் நல்ல பொறப்பான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்ட உடனே டென்ஷன் ஆகி, ஏன்னா அவன் நல்ல பொறப்பு இல்லை பொறுத்த வரைக்கும். அவனே வந்து ஒரு ஒரு மெயின் வில்லனோட வந்தான். அதனால அதை வந்து இந்த இது தெரியாத கீர்த்தி சுரேஷ் அப்படி அவனை கேட்டான். ஏன் கேட்டா? சும்மாவை கேட்டா? கீர்த்தி சுரேஷ் கையை பிடிச்சிருந்தனால கேட்டான். இப்ப அவனை நம்பி கொல்கட்டா வரைக்கும் வந்தாலே அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் இன்னைக்கு? சார்ஜி பாருங்க, கையெல்லாம் அப்படி பிடிச்சிருக்கு. அவன் சண்டை கூட போட மாட்டாங்க. இந்நேரம் அண்ணாத்தையும் இறந்துருந்தா உள்ள பூந்து அவன் கொட்டையை கலங்கடிச்சிருப்பாரு. பட் ஓகே, அன்பரசு நடந்து போச்சு. அவ்வளவு பிரச்சனைக்கு உள்ளாக்கிட்டான். நான் வந்து படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த கிரிஞ்சு பிளாஷ்பேக் எல்லாம் திரும்ப சொல்றது வேண்டியது இல்லை. நான் என்ன சொல்றேன், காளைய வந்து அந்த கொல்கட்டால இருந்து பெரிய டானையே ஒரு கலக்கிடலாம் அப்படி ஒரு மாதிரி ஒரு ஒரு வேற லெவல் எனக்கு ஒரு பயத்தை காட்டும் முடிவு பண்றது அருமை. ஆனா அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த ஆளு யாரு? பச்சை கிளி, இந்த வெட்டுக்கிளி, இந்த கிரிஞ்சி, டெபினெட்லி இவனுக்கு இந்த ஒரு அஞ்சு ஆறு பேரை கூப்பிட்டு வந்துட்டு இந்த அரைப்பை கூப்பிட்டு வந்துட்டு இந்த இங்க பாருங்க வில்ல வில்ல மேல இருந்து கீழே ஏய் மறந்துட்டு பேசுறேன், ரே முன்னாடி தானே நிக்கிறேன். அது வரைக்கும் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்ப இந்த லாரியை வெடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இதா குண்டு, இதா குண்டு, கொஞ்சம் சீஃபர் வைக்கிற மாதிரியாவது பண்ணுங்கண்ணா. இந்த நாட்டு வெடி இல்ல உள்ள ரோடு நாட்டு வெடி மாதிரி கூட கல்ஃப் பால் சீஸ்ல ஒண்ணு உள்ள போட்டு இதா குண்டு, இதா குண்டு, இந்த குண்டு இப்படி போடு, இப்படி போடு. அசுரன்ல வந்து, அசுரன்ல வந்து சிதம்பரம் வந்து குண்டு வந்து உருண்டை உருட்டுனா வந்து சிலுத்து போய் சில்லறை விட்டு எறியறீங்க. ஒரு எளிய பிள்ளை காளையன் வந்து, எளிய பிள்ளை காளையன் என்ன சொல்றதை விட இந்த பேட்டை படத்துல இதே மாதிரி நார்த் இந்தியாவுக்கு போவான். போயிட்டு என்ன பண்ணுவான், அங்க இருக்க லோக்கல் ஆளுங்க பிடிச்சி கன்னை ரெடி பண்றான், வெப்பன்ஸ் ரெடி பண்றான். இப்படி எல்லாம் காட்டுறதுனால என்ன இருப்பது? ஒரு ஒரு இந்த ஆளுகிட்ட இல்லாத காசா அதெல்லாம் பண்ணிருக்கலாம். பத்தாயிரம் பத்திரிக்கை அடிச்ச காசை வந்து இந்த பத்திரிக்கை பத்தாயிரம் பத்திரிக்கை இடைக்கு போட்டா கூட ஒரு ஒரு 20 C4 வாங்கிக்கலாம். சீமான்ல A74 கதை சொல்ற இந்த காலத்திலயும் துப்பாக்கியில சுட்டு அப்படி கழுத்து அப்படி அப்படின்னு வெடிக்கி வெடிக்கி மிஸ் ஆகலாம் அப்படின்றத நம்பிக்கிட்டு இருக்க எளிய பிள்ளைங்க அவன், அவனுக்கு எப்படிங்க தெரியும் துப்பாக்கி வாங்குறது அதெல்லாம்? அந்த அந்த குண்டு போட்டு அதை வெடியே வச்சுட்டு அப்புறமா அந்த அந்த சிஜி விஎஃப்எக்ஸ்ல நடந்த அந்த கொல்கட்டா காட்சிகள். சிவா இன்னைக்கு என்ன ஷூட் ஒண்ணுல சார், நீங்க என்ன பண்றீங்க? சாய் சாய், நீங்க லெப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து நடக்கிறீங்க. சரி ஓகே, இது என்ன 1 இயர் கழிச்சு பாருங்க, நல்ல விஎஃப்எக்ஸ்ல லாரி வெடிக்கிற மாதிரி காட்சி வரும். ஓபம் அமேசிங், வாங்க உங்க கட்டி பிடிக்கிறேன். உமா உமா கொடுக்குறாரு. என் பேரன் கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேரன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா
அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதா அப்படின்னா, பேரனுக்கு வந்து இந்த என்னது சோட்டா பீம்ல இருக்க ஒரு எபிசோடு காட்டினா கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு. அது அப்படி இல்ல, அது அப்படி இல்ல, பேரன் வந்து அவரை கன்சோல் பண்ணிருக்கான். சரி உடுத்தாத்தா தெரிஞ்சது. ஆனா இப்ப அப்ப நல்லா இல்லைன்னா இப்ப கோச்சுக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்ப அரசியல் நின்ன வேலைக்கு ஆகாது, நம்ம அன்னைக்கு நம்ம பாட்டி சொன்னாங்கல்ல அப்ப ரொம்ப வருத்தப்பட்டாரு, அந்த மாதிரி இப்பயும் வருத்தப்படுவாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லாரிய தகர்த்தது கூட நம்ம இது பண்ணிக்கலாங்க டோக்ராமா. அந்த அந்த கொல்கட்டால இவன் கூட்டு வந்த ஒரு ஆளை டிராபிக் போலீஸ் மாதிரி நடிக்க வச்சு அவன ரூட் திருப்பி விட்டு ஒரு ஆள் போகாத ரோட்ல ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னன்னா இவன் கார் விட்டுட்டு அவன் கார் மேல வந்து பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விடுறதுக்குதான் லாரி அந்த பைக்ல பயங்கரமா, அதாவது நெருப்பு எடுத்து போட்டாலே போதும், தீக்குச்சி வச்சு போட்டா கூட போதும், மேல வந்து யார் பெட்ரோலை ஊத்துறானோ அவனே தீக்குச்சி போட்டாலும் முடிச்சு போச்சு. ஆனா அப்படி பண்ணா பண்ணா இருக்கான்னு சொல்லிட்டு இவர் பைக்ல போயிட்டு ஹெட்போனோட போயிட்டு தேய்ச்சி அந்த அறிவாள தேய்ச்சி ஸ்பார்க் வர வச்சு நெருப்பு பத்த வச்சா சீனா இருக்கும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக பண்ணிருப்பாங்க. அந்த நம்ம அந்த கொல்கட்டா வில்லனுக்கு கிட்ட வந்து மஞ்சள் தண்ணி அப்படிங்கிற ஒரு இன்ட் கொடுப்பாரு. மஞ்சள் தண்ணி என்ன கூகுள் பண்ணும் கூகுள் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூகுள் பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சட்டிங்க தட்டில சுத்தி வேப்பல கட்டி மேல இருந்து பரோட்டா சூறாவும் அப்புறம் நம்ம பச்சை கிரீன் பேரட்டும் கூட எவனே தெரியாத மூஞ்சி தெரியாத ஒருத்தனும் சேர்ந்து மேல இருந்து ஒரு மஞ்சள் தண்ணியை ஊத்துவாங்க. அது ஊத்தி அது குடு குடுத்து அந்த காரை ஃபுல்லா நிரம்பி வழிய விட்டு ரஜினி நேரா போயிட்டு அந்த அருவாளத்துக்கு பத்த வைப்பாரு. என்னோட மஞ்சள் கலர்ல வந்து அதுவும் அந்த மஞ்சள் தண்ணி கலர்லயே இருக்குது, எப்படி நீங்க பத்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா இல்லையா டோக்ராமா? நீங்க ஆமா நான் அப்படிதான் நினைச்சேன், மஞ்சள் தண்ணி தான் ஊத்துறாங்கன்னு நினைச்சேன். பெட்ரோல் தான் அது, ராமர் பிள்ளையின் மூலிகை பெட்ரோல், அதனாலதான் விருப்பப்பட்ட கலர்ல போட்டு கொடுத்துருக்காரு பணத்துக்காக. நீங்க இன்னமும் ராமர் பிள்ளையின் மூலிகை பெட்ரோல் இல்லைன்றீங்க. அது நீங்க வந்து ரஜினி ஷூட்டிங்ல இருக்கவங்க எல்லாரும் இப்படி திரும்புறாங்கல்ல அப்ப வேக்ஸ் போடுவாரு, அது உங்களுக்கு தெரியாது. நீங்க விடுங்க, சொன்னா அடிக்க வருவாங்க. இப்ப எனக்கு இங்க இன்னொரு ஒரு டவுட்டுங்க, இப்ப இவனை வந்து நெருப்பை ஊத்தி அவனை காருக்குள்ள வச்சு லாக் பண்ணியாச்சுங்க, ஓகேவா? அந்த இடத்துல அவனை அடிச்சு போட்டு மிரட்டி அவன் கிட்ட வந்து கையெழுத்துக்கு போடுறா அப்படின்ட்டு கையெழுத்துலாம் வாங்கியிருக்கலாம்ல. நோ 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 நோ, அப்படி பண்ணிட்டு அடுத்த ஃபைவ் என்டர்டைன்மெண்ட் இருக்காது. ஆமா ஆமா, அந்த சீன் எப்படி வைக்க முடியும்? இது என்னடா கிரிஞ்சு தாங்க முடியலையா? இப்ப பரோட்டா சூரி வந்து இங்க பாருங்க, நான் அந்த சீனுக்கு அடுத்த காட்சிக்கு போறது கூட நான் ஒன்று சொல்றேன். இன்னைக்கு வந்து ரஜினி சொல்றாரு, காலை என்ன சொல்லுங்க, அதாவது பச்சை கிளி இன்னைக்கு வந்து அந்த வில்லனை ஒரு மாதிரி கதற விட போறோம். எப்படின்னு நீ என்ன பண்ற, ஒரு பெரிய சட்டியா பஜார்ல போய் வாங்கிட்டு வர, சரி, அப்புறம் அதை பிரிட்ஜு மேல கொண்டு வர, ஆனா அதுக்கு இந்த குட்டியான இப்படி பிடிக்கிறதுக்கு இதான் பணத்தை பிடி, பெரிய சட்டியை பிடி பணத்தை பிடி. ராமர் பிள்ளைய வந்து நான் இன்னைக்கு கொல்கட்டா வர சொல்லியிருக்கேன், அவர் ஒரு நிறைய கேன் பிடிப்பாரு அதுல ஊத்திக்குவோம். பின்ன நீ என்ன பண்ற, எங்கவா அல்ல செய்வா, நீ வந்து கொல்கட்டா போலீஸ் யூனிஃபார்ம் வாடகை எடுத்துக்கிற, நீ மெயின் ரோட்ல நின்னுக்கிற பேரிகேடோட, பேரிகேடுக்கு என்ன பண்றது, பழைய இரும்பு கடை போயிட்டு பேரிகேடு மாதிரி வாங்கி அது பெயிண்ட் அடிக்கிற, பெயிண்ட்டு காசு, அப்புறம் இந்த பெயிண்ட்டுக்கு ஸ்டாஃப்ட், அப்புறம் அந்த டிராயிங் பண்ற லோகநாச கச கச கசங்கிற அந்த வேலையை, இதை வந்து ஏங்க என்னத்த சொல்றது அந்த சரி, இதெல்லாம் வந்து படத்துக்காக நம்ம இதெல்லாம் நம்ம ஏத்து வடிச்சு விட்டுக்கிறோம். அப்ப அடுத்த காட்சி வந்து இன்னமும் என்னை வந்து ரொம்ப கிடுகிடுக்க வச்சிருச்சு. அந்த அடுத்த காட்சி என்னன்னா, எல்லாருக்கும் மஞ்சள் தரவன பத்திரிக்கை தானே வரும், பத்திரிக்கை, ஆமா பத்திரிக்கையும் அதுக்குள்ள ஒரு போட்டோ வரும். என்ன போட்டோ, அடியா வில்லனோட அடியா வில்லனே அந்த அந்த காட்சியை விட்டு தப்பிச்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல படுத்துருப்பாப்புல, ரெஸ்ட் அப்படின்னு தீ காயத்துல தப்பிச்சுட்டோன்னு படுத்துருப்பாப்புல. அப்ப அந்த நேரம்னு பார்த்து எல்லாருக்கும் ஒரு பத்திரிக்கை வந்திருக்கும். அண்ணே பத்திரிக்கையில பார்த்து எல்லாரும் பத்து பத்தே கால் பத்து இருபது பத்து இருபத்தஞ்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் டைமிங் வச்சிருப்பாங்க. என்னன்னு பார்த்தா இந்த அதுல இவர் போட்டோ இருக்கும், இந்த டைமுக்குள்ள உங்களை கொள்ளனா அவங்க என்ன கொண்டுருவேன்னு சொல்றானு, செத்துருங்க, அது செத்துருக்கு. அதுக்கு வேற ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ஒருத்தன் ஆல்ரெடி பத்து அஞ்சு டைம் கிராஸ் ஆயிரும், அவனை கொண்டு மேல இருந்து கயிறுல இறக்கி விடுவாங்க. இது என்னன்னு பார்த்தா தூரத்துல ரஜினி கயிறுல இருந்துகிட்டு இருப்பாங்க,
இவனுக்கு வேற வேலையே கிடையாது, சக்தி வாங்குறது. அப்புறம் போய் இன்னைக்கு பண்டில் பந்துல கயிறு கொடுங்க, இன்னைக்கு பில்டிங் மேல வேலை ரோப்லா கட்டி விளையாடு. எப்பா கல்கட்டா போய் நீங்க என்னப்பா பண்றீங்க? அதுவும் பாருங்க, அந்த அவனை அடிச்சு தொங்க விட்டு அவன் என்னங்க சொல்லுவான் காக்காசி, அந்த கண்ணாடி வழியா உன்னை சொல்லுவானே, அண்ணனை கொண்டிருக்கடா அண்ணனை கொண்டிருக்கடா அப்படின்னு. ஆமா, அண்ணனை கொண்டிருக்கடான்னு சொன்ன உடனே நான் என்னத்துல நினைச்சேன், இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிப்பாங்கன்னு பார்த்தா அண்ணன் உங்களுக்காக எவ்வளவு பணம் பேர்ப்பேன் சத்துருக்கனே, எப்படிங்க இப்படி இருக்கு சீனா யோசிக்கிறான் அவன். இதே இந்த வடிவேல் காமெடியில இதே காட்சி வரும்போது அண்ணன் சொக்க தங்கண்டான்னு ஒருத்த வேகமா கொண்டு வந்து செய்ய சர சரிசு தெரிச்சுட்டு என்ன என்னடா கை இப்படி பண்ணிட்டு ஏன் சொக்க தங்கண்டாங்க அண்ணன் எனக்கா உசுரே கொடுப்போன்னு சொன்னீங்களே, உசுரை எடுத்துக்கிற ஓடுவான் தெரியுமா வடிவேலு. அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதுல வடிவேலு இதுல வந்து இந்த கிளவுனு அவ்வளவுதான், வடிவேல் நடிச்ச காமெடியாவது வந்திருக்கும். இதுல வந்து அண்ணன் உங்களுக்கா இவ்வளவு கடன் பண்ணிருப்போம் அப்படின்னு அந்த வில்லன்கள்லாம் இல்ல இவனை துரத்துவாங்க வேற பயங்கரமா. இதுல நடுவில் நடுவில் அவங்க ரெண்டு பேரும் டைம் வேற முடியும்ல, அவங்கள வந்து லிப்ட்ல அப்படியே லிப்ட உடச்சி இறக்கி விடுறது, அந்த லிப்ட் கீழே பார்த்தா அங்க பரோட்டா சரி வரும் ரெண்டு பேரும் கயிறு இழுத்துக்கிட்டு, இந்த கயிறு இழுக்கிறது அது வந்து இதெல்லாம் வந்து ரியாலிட்டிக்கு ஒரு டச்சுக்கு வைக்கிறாரம்மா. எது இந்த கயிறு எப்படி லிப்ட் உடையும், அங்க ரெண்டு பேரும் கயிறு இழுத்துக்கிட்டு தான் முடிச்சிடும், லிப்ட் இப்படி உடச்சி ரெண்டு பேரும் கயிறு இழுத்து விட்டா போதும்மா. கச 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 கசம் ஆரம்பிச்சு பேசவே இவ்வளவு டயர்டா இருக்கு, எப்படி இந்த படமெல்லாம் எடுத்தாங்க என்னமோ பேசிக்கிட்டு போயிட்டு மறுபடியும் எந்திரிச்சு வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இங்க இதுல ஸ்ட்ரீமிங் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்ல பார்த்துதான் ரிவியூ பண்ணிட்டு இருக்காங்க தியேட்டர்ல தூங்கிட்டு வந்துட்டு. இல்ல இந்த சீன் எல்லாம் கரெக்டா தெளிவா உட்காந்து தியேட்டர்ல பாக்குறவனுக்கு லைஃப் டைம் செகண்ட் கேக்குறேன். இந்த நெட்ல போடுற தம்பி என்னங்க உங்களோட பிராண்ட்ல பண்ண எங்க பிராண்ட் கெட்ட பேர் வராதாங்கிறாங்க. திருட்டு வீட்டுல ராஜ் பிடிச்ச விளம்பரம் பண்ணிருக்கான் அவன், அந்த வில்ல ஓடுறான்ல அப்ப ஒரு காட்சி வரும், டக்கு ஒரு டாக்ஸி பிடிப்பாரு வில்ல, இன்னும் ரைட்ல போய் ரஜினி பேப்பர் இப்படி ஓபன் பண்ணுவாரு, ரஜினி உட்காந்து ஐயோ பாரு. பேசிக்கலா இது என்னன்னா, இந்த படம் முடிச்சுட்டு வேகமா டாக்ஸில ஏறும்போது ரஜினியே உள்ள உட்காந்துருந்தா ஐயோ திரும்பவுமா ரோட்ல உருண்டு ஓடுற மாதிரி. அவன் என்ன முன்னாடியே அவன் கழுத்தறுத்துக்கிட்டு செத்து போயிட்டு அவன் அதை வச்சுக்கிட்டு அவன் எப்பத்தாலும் ஒரு தட்டு எடுத்து மாட்டுக்கறி சாப்பிட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு ஏதோ காமெடி பண்ணிட்டு இருப்பான். அந்த வில்லன் இருக்கானே அவன் கொடுத்த பில்டப்க்கு அவன் அடிச்சா வேற மாதிரி இருக்கும், அவன் அப்படி ஒரு வில்லன் நினைச்சேன். இந்த வில்லனை பத்தி வந்தனால நான் குறுக்கிடுறேன், எனக்கு என்னமோ சிறுத்த சிவா வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் ட்ரை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ இந்த விஸ்வாசம் படம் வந்துச்சுல, அதில் அந்த விஜய் அஜித்தோட ஒரு ஒரு ஃபோட்டோ இருக்கும்ல, அந்த மீசை வெள்ளை மீசை வச்சுக்கிட்டு. ஆமாம், அதை எடுத்துட்டு அந்த அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி லேசாக அந்த தாடிக்கெல்லாம் வந்து இப்படியே கொஞ்சம் ஃபெம் அடிச்சு விட்டு ஆரஞ்சு கலராக மாற்றி கொஞ்சம் ரெண்டு தாடி மீசைக்கு அந்த புசு புசுன்னு இருக்க மீசைக்கு நடுவில் கீழே கொஞ்சம் தாடிலாம் வளைச்சி விட்டு பல்லெல்லாம் கரையாக்கி விட்டு பாருங்களேன், அப்படியே அந்த கேரக்டர் மாதிரி இருக்கு. கையில் அந்த பெத்தலை தட்டு மாட்டுக்கறி வைங்க, ஆமா அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கும். அது அஜித் தான் நடிச்சிருப்பாரு, கொல்கட்டாக்கு பைக் ரைடு போனப்ப அஜித் நடிச்சிருப்பாரு. நான் நடிச்சேங்கிறது வெளியே தெரிய வேணாம், எப்படி நினைச்சுக்கிட்டு இவன் இவனுங்க அப்பா யார் அப்பாக்கு எந்த அம்மாக்கு போறதோ நமக்கு என்னங்க, நம்ம அடுத்த வேலையை பார்க்க போலாம்னு போக வேண்டியதா. அவனுக்கு ரெண்டு பேரும் இல்ல, நான் அவன் யாருக்கிலேயே சாக மாட்டேன், அதுக்கு ஓர் கையிலேயே நான் செத்துட்டு போறேன்,
இது ஒரு விஷயம்ட்டு வந்து செத்துக்கிட்டு இருக்கா பாருங்க, இது ஒரு கதைன்ட்டு நம்ம அதை பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம திருஷ்யம் டூ படம் வந்துச்சுல்ல, அந்த படம் வந்தப்ப திருஷ்யம் படத்தோடைய டைரக்டர் போட்டோவும் அவன் ஃபேமிலி போட்டோவையும் போட்டுட்டு திருஷ்யம்ல வர கேரக்டர் ஹீரோவோட ஃபேமிலியும் போட்டு ரெண்டும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது, அப்ப சொந்த வாழ்க்கையா இருக்குமோ அப்படின்னு போட்டிருந்தானுங்க. அந்த மாதிரி இந்த ரெண்டு பொண்டாட்டி நாலு பசங்க கள்ள பொண்டாட்டி கதை வந்து நம்ம சிறுத்த சிவா கதையா இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட். ஸ்பெசிபிக்கா அது இந்த சிவகுமார் பொண்டாட்டில கரெக்டா அந்த அந்த அப்பா ஒரு பையன் அவர் சென்னைக்கு போயிட்டு வருவாரு, எப்பயாவது தான் வருவாரு, காஞ்சிபுரத்துல ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி. இது எதுக்குடா இவ்வளவு ஸ்பெசிபிக்கா இருக்கு, அததான் அவர் தம்பியவே நடிக்க வச்சுட்டாரு படத்துல, சிறுத்தை தம்பி நடிச்சிருக்காரு படத்துல. அண்ணாத்துல அந்த வில்லனோட கார்ல மஞ்சள் தண்ணி கூகுள் சர்ச் பண்ணுவான்ல, நடிப்பது உங்கள் லாகவார் லாரன்ஸின் தம்பி. இந்த வில்லனாவது எப்படா இப்ப டஃபா பைட்டு கொடுப்பான் போல இருக்குன்னு பார்த்தா மோதி பாத்துடலாம் காளைய பாத்துடலாம் நேரம் ஒரு கார கொட்டுறது இதுதான் மத்திய அமைச்சர் வரைக்கும் கனெக்ஷன் வச்சிருக்கான், பப்ளிக்ல அவங்க அப்பாவுக்கு இவனே திருட்டு, அந்த திருட்டு ஒரு சில வேற அப்பானுக்கு ஓபன் பண்றாங்க, மத்திய அமைச்சரே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு எதுவுமே ஆக மாட்டேங்குது. இங்க பாருங்க நியூஸ் போடுறாங்க, இந்த மெயின் வில்ல இருக்காருல ஒரு தம்பியை கொண்டுட்டாரு அப்படின்னு நியூஸ் போடுறாங்க, அரசா மாட்டேங்க பாட்டுக்கு வெளியே ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்காரு, இது எல்லாம் நடக்குது. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வில்ல இருக்கான்ல, ஒரு மூத்திர சந்துல அடிய வச்சுட்டு போயிருவோம் அதான் என்கிட்ட ஒரு லிட்டரலா ஒரு மூத்திர சந்து அவுட். பூமர்ஸும் அடிச்சுப்பானுங்க பாருங்க, ஒரே சிரிப்பு, ஒரே ரெண்டு தாத்தாவும் சட்டப்படுறதவ. தங்க மீனாட்சியோட வீட்டை வந்து கண்டுபிடிச்சு வில்லனுங்க வந்துருவானுங்க. பாருங்க பக்கத்துருமுல நடக்கிற சண்டை அந்த வராங்க அந்த பாதையிலேயே நடந்து முடிச்சாதான் என்னங்க இப்ப என்ன அந்த போர்டை மாத்துறது ட்விஸ்ட்ங்கிறது ரொம்ப அருமையான ட்விஸ்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு கால் கிலோ அமுல் மிச்சரை வந்து ஒரு செராமிக் பிளேட்ல போட்டு இந்த காளையை வந்து கொல்கத்தா போறது ஃபைட் பண்றது, அவங்க அவங்க தங்கச்சிக்கு வந்து வரங்கப்பு பண்றது, வில்ல முத வில்லனோட சண்டை போடுறது, ரெண்டாவது வில்லனோட சண்டை போடுறது, மெயின் வில்லனோட சண்டை போடுறது, அப்புறம் அந்த நம்பர் பிளேட் அந்த டோர் நம்பர் மாத்தி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கால் கிலோ மிச்சரை கொட்டி நயன்தாரா கிட்ட கொடுத்துட்டாங்க, அதை உட்காந்து இல்ல ஆக மொத்தம் வந்து இந்த தங்க மீனாவும் தங்க மீனா தானே அந்த பொண்ணு பேரு, அந்த தங்க மீனாங்கிறதே எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணாவல, இப்பதான் எனக்கு நல்லா தங்க மீனா தான் பேர் வச்சிருக்காங்கன்னு தோணுது. கீர்த்தி சுரேஷ் பேர் ரெஜிஸ்டர் ஆகல, நயன்தாரா பேர் என்னன்னே தெரியாது, பிரகாஷ்ராஜ் பேர் என்னன்னே தெரியாது. இல்லங்க கிராண்டியரா படம் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருக்கான். கிராண்டியரா படம் பண்றதுன்னா சுந்தர்சி பண்றாப்ல கிராண்டியரா பண்ணுவாரு, எங்க பார்த்தாலும் ஒரே ஆர்டிஸ்டா இருப்பானுங்க. இல்ல அது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, அவர் ஃபர்ஸ்ட் அழகா எழுதிடுறாருங்க கதைய. நீங்க அவர் அவர் வந்து நாதாரித்தனம்னால அவர் நாசுக்கா பண்ணிடுவாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு ஒரு படமும் வந்து அது சப்ஜெக்டிவ், அதோட லைட்னஸ் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது, அது ஓகே அது புரியுது. நம்மளுக்கு பிடிக்கல அதனால நம்ம போட்டு ரோஸ்ட் பண்றோம். இந்த படத்தை நம்ம இவ்வளவு ரோஸ்ட் பண்ணாலும் இது வந்து ஹிட், இந்த படம் சரிங்களா,
படம் ரிலீஸ் ஆகி மூணு நாள் ஆகியும் ஹவுஸ்ஃபுல்லாம் ஓடுது, டிக்கெட் கிடைக்காம இருக்கு, வந்து கூட்ட கூட்டமாக குமிறானுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு படம் அப்படின்னா இது வந்து ஒரு இது ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு ஆர்ட் ஃபார்முக்கு ஒரு கிராமர் இருக்கு, அட்லீஸ்ட் அந்த கிராமரை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். படம் ஆரம்பிச்சுங்க ஒன்றரை ஒரு மணி நேரம் சரிங்களா, கரெக்டாக ஒரு மணி நேரம் வரைக்கும், ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் வரைக்கும் படத்தோட நாட்டே ஆரம்பிக்கலைங்க. நீங்க வந்து செலுத்த சிவா கிட்ட போயிட்டு நீங்க நாட்டு எதிர்பார்த்திருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க எதிர்பார்த்தாலும் இருப்பீங்க பாத்துக்கீங்க. சாதாரணமா ஒரு 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 ஸ்க்ரீன் பிளே பண்ணா மொதல் பத்து நிமிஷம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க கேரக்டர்லாம் இவங்க அவங்க தான் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் அவங்க வாழ்றது இடம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு, இருபது இருபத்தஞ்சாவது நிமிஷத்துல அந்த அவன் அந்த அங்க இருக்க கேரக்டர் அவங்க தேவையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க, கதை ஆரம்பிச்சிடணும். ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த இந்த கக்கோல்டு காமெடி பண்றது, கோயிலில் பொண்டாட்டி மாதிரி அடிக்க மாட்டேன்னு சொல்றது. அது என்ன, அவனுக்கு வந்து அவனோட டார்கெட் ஆடியன்ஸ் அவனுக்கு புரிஞ்சு போச்சுங்க, அதாவது ரொம்ப நல்லா கதை சிறுத்தைக்கு வந்து நல்லாவே ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாப்ல சரிங்களா, அப்ப நல்லா எஃபர்ட் போட்டு எடுத்திருப்பாப்ல. நீங்க சந்தான வர ஒவ்வொரு இடமும் சூப்பரா இருக்கு, இந்த படத்தை பாத்திருக்கீங்களா, அது காரணம் அது ஆக்சுவலா நல்லா ஓடுன தெரிஞ்சு படம் போனதுக்கு வந்து கொஞ்சம் தலைவலியோட, ஆனா படம் ஓகே, ஏதோ ஒரு படம் நல்லா பாக்கலாம் ஓகே ரைட். அந்த அஜித் சீன் நடிச்ச இடம்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு மாதிரி வரலாம் சரி. இந்த விசுவாசம் படத்துல அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டான் இது வந்து என்ன கொடுத்தாலும் பாப்பான். இருங்க இருங்க ஒரு நிமிஷம்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நடுவில் இன்டர்நேஷனல் ஸ்பை த்ரில்லர் ஐயா 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 அந்த படத்தை நான் வந்து பார்க்காத மாதிரி நினைச்சுக்கிறேன் அப்படி இல்ல, அந்த படம் அந்த படத்துல வந்து எல்லாரும் சம படம் சம படம் இல்லைங்கிற மாதிரி ஒரு மிக்சர் அவன் புரிச்சுக்கிட்டாங்க. இது வந்து என்னத்த கொடுத்தாலும் இவனுங்க எடுத்துக்குவானுங்க, காஜல் அகர்வால போய் பாட்டு பாடுற மாதிரி வச்சிருக்கேன் கிளைமேக்ஸ்ல, அது கூட சூப்பர் இருக்கானுங்க மென்டல் புரிஞ்சுக்கிட்டான். விஸ்வாச படத்துல எல்லாம் அஜித் வந்து இல்ல இவர் கும்பிடுறாரு, எல்லாரும் கும்பிடுவாங்க அந்த படத்துல. நான் உட்காந்துக்கிட்டு தியேட்டர்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் டே தெரியாம போயிட்டேன், ஈவினிங் ஷோ தாங்க போனேன், இத்தனைக்கும் எல்லாம் சேர் மேல ஏறி நின்று கும்பிடுறானுங்க. அப்படி இருக்கும் பொழுது இவன் ஏன் இப்படி தைரிய புண்டிய இப்படி ஒரு படம் எடுக்க மாட்டான், விசுவாசம் எல்லாம் இல்ல இப்ப படப்புண்ட கேட்டகிரிலேயே வேற கிளைமேக்ஸ்ல வில்லன் அழுகுவான், ஹீரோ அழுகுவாரு, வில்லனோட பொண்ணு ஹீரோட பொண்ணு, வில்லனோட பொண்டாட்டி ஹீரோட பொண்டாட்டி ஜனங்க எல்லாரும் அழுவாங்க தியேட்டர்ல, வேற இவனுங்க வேற அழுதுகிட்டு இருக்காருங்க. என்னடா ரொம்ப எமோஷன் நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்க எல்லாரும், இந்த மாதிரி கேட்டா எமோஷனலான படம்மா. அந்த அதுலதான் அந்த பாட்டு வந்தாமி எப்பா ரொம்ப டிராமடைஸ் பண்ணிருச்சுங்க அந்த படம். அந்த படத்துல வந்து இவங்களுக்கு கதை அதெல்லாம் முக்கியமே கிடையாது, அது அஜித் அங்க வரணும் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும். அது கூட திங்க பாருங்க, அதெல்லாம் அந்த படம் முடியற வரைக்கும் தான் அதுக்குள்ள வேலிடிட்டி. படம் முடிச்சப்ப அனிதா ஷோ பாப்ஸ் அதெல்லாம் தெரியாது, அஜித் படத்துல நடிச்சு அது அன்னையோட முடிச்சு போச்சு. நவ் ஷோ பாப்ஸ் ஓகே ஹோமா சென்ட் நம்பர் மை நம்பர் 9353563 1 பூம்புகார் இந்த மாதிரி மை டிஸ்ட்ரிக்ட் பூம்புகார் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா நிலைப்பாட்டுக்கும் அவங்க வந்துடுறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் ஒரு அஜித் ஃபேன், நான் பேசி பார்த்துருக்கேன், அந்த நேர்கொண்ட பார்வை பார்த்தேன், ஒரு ரெண்டு தடவை பார்த்தாதான் மாப்பிள்ள புரியும் படாங்கண்ணா அவனுக்கு வந்து. ரெண்டு தடவை பார்த்தா பார்க்குற படமே அது கிடையாது, ஒரே தடவை இல்லை, அவன் ஒரு மனுஷ பிண்டையா இருந்தா ஒரே தடவை படம் புரியும், அவன் மனுஷங்க கேட்டகரியிலே இல்லை. ரஜினி பக்கம் ரஜினிங்கிறது எப்படின்னா
ரஜினி ஃபேன்ஸ் வந்து ஒரு 20% தான், பொது ஜனங்க தான் ரஜினி படத்தை விரும்பி பார்ப்பாங்க, அதான் உண்மையும் கூட. இந்த இதுல ஏதாவது கமல் ரசிகர்கள் வந்து நீங்க கோவப்படலாம், பட் ஓகே. யாருக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கோ அவங்க தான் சூப்பர் ஸ்டார். ஆமா ஆமா ஆமா, அதனாலதான் அதனாலதான் ஒரு பேர் சூப்பர் ஸ்டாரு. இங்க பாருங்க, அவருக்கு வந்து கதையெல்லாம் செலக்ட் பண்ண தெரியுதோ இல்லையோ, அவர் வந்தா ஓடும். அப்படி ஒரு அவருக்கு சார்ம் இருந்தாலும், எப்படி வந்து இந்த வடிவேல் வந்து இன்னைக்கு குருநாதர் வண்டாடான்னு மூஞ்சில சாணி அடி வாங்க வைப்பானோ, அந்த மாதிரி தெளிவா கிளீனா வாங்கி கொடுத்தாப்ல. தேங்க்யூ சிவா. இந்த படத்தை வந்து ஃபுல்லாலாம் டிசெக்ட்லாம் பண்ணி சத்தியமா பண்ண முடியாதுங்க. ஒரு மாதிரி தலைலாம் ஒரு மாதிரி வலிக்குது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரியுது, காலில் அதை யோசிச்சா அப்படியே காலெல்லாம் ஒரு மாதிரி இழுத்துன்னு போகுது. இதான் வந்து கரெக்டாக கிரிஞ்சு கணக்கு தான் வந்து இது. அப்படியே நான் தலையில கையை வச்சுட்டு தான் போதுருந்தேன், என்ன என்னடா பேசிட்டு இருக்காரு. அதாவது அந்த தங்கச்சியை வந்து தொட்டா புருஷன் தொட்டா அடிச்சிருவேன், தொடவே மாட்டேன் நான் ஓடுறது. இந்த மாதிரி இப்படிதான் நான் வந்து தீவிர ரஜினி ஃபேனா இருக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது ஒரு 3,500 வரைக்கும் செலவு பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கெல்லாம் நான் டிக்கெட்டு போட்டு அவங்களெல்லாம் ஒரு தியேட்டர்ல உட்கார வச்சேன். படம் இப்ப நல்லா இருக்கும், இப்ப நல்லா இருக்கும், இப்ப சரியாயிரும், இப்ப சரியாயிரும் நம்பி 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 கடைசியில கிளைமேக்ஸ்ல பைக் எடுத்துட்டு போயிட்டு, பைக் அவருக்கு எடுத்துட்டு போயிட்டு நேரா அந்த பேரசூட்ல விடுவா இருப்பாருங்க. ஐயா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு கனவுலையும் எதிர்பார்க்கல அப்படிங்கிற போஸ்டர். நான் அதை வந்து தியேட்டர்லதான் பார்த்தேன், எனக்கு அப்ப அது அதிர்ச்சியா இருந்துச்சு. ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு, புளோரிடாலதான் பார்த்தேன், திடீர்னு எந்திரிச்சு பவர் ஸ்டார் அப்படின்னு கத்துறோம். அந்த மாதிரி கிராமத்துக்காரன நீ குணமாதான பாத்துருப்ப அப்படின்னா, ஐயா சூப்பர் ஸ்டார் நன்றி வரக்கும், எனக்கு இதுக்கு மேல இருக்க விரும்பல, சின்ன வயசுல ஏமாந்து லிங்கால உட்காந்துட்டோம், நினைக்காதீங்க ஐயா. நாங்க வந்து வீட்டுக்கு வந்து தியேட்டர்ல பாத்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு தோபிரம் சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸுக்கு அந்த படத்தை பார்த்ததெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த படத்தை மறக்கிறதுக்கு சிவாஜி பேட்ட மாதிரி படத்தெல்லாம் பார்க்க வேண்டிய நிலைமைக்காகணும். அதனால போதும் ஐயா, வீட்லயே இருங்க. நீங்க வந்து நடிகர் ரஜினியா உங்களை பார்க்க வேண்டியது, அரசியல் ரஜினியா பார்க்க தெரியல. வீட்டுல பேரனுக்கு நல்ல தாத்தாவை மட்டும் இருங்க ப்ளீஸ். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.